हरे कृष्ण 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे। रामानुज गया पात्रम् ज्ञान वैराग्य भूषणम् श्रीमद्वेङ्कटनाकार्यम् वन्दे वेदान्त देशिकम् लक्ष्मीनाथ समारम्भम् नाथयामुन मध्यमम् अस्मदाचार्य पर्यन्तम् वन्दे गुरु परम्पराम् यो नित्यमच्युत पदां भुज युग्म रुग्म व्यामोहकस्तधिकराणि तृणाय मे अस्मद्गुरोर्भगवधोऽस्य प्रपद्ये गुरुं शरस्य महाबाहवय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर दिवा भक्तान्द्रिरेणुपरकालयतीन्द्रमेषां श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखसमनय तन्ममामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தை இராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழவுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகம் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோள் தன்னழகம் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருகல் நிலா அழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன் கழ் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதா இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகிருணாது மாமகம் प्रसादयति यत्सुप्तिः स्वाधीनपतिकांश्रुति उपवीतिनम् ऊर्ध्वपुञ्जवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणां पतिं यतीनां सर्वत्र रामानुजनामसङ्कीर्तनं रामानुज रामानुज नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् भारार्ध्यं स्वं श्रुतिसदशिरसिद्धमध्यापयन्ती
स्वचेष्टायां सजिनि गलितं या भलाकृत्य भुङ्क्ते गोदातस्यै नम इदमिदं भूयये वास्तु भूयः अन्नवयल् पुधुवै आण्डालरङ्कर्क பண்ணதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூழி கொடுத்தாலை சொல்லு சோடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல கல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு எம்மை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டு வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வந்து பகவானிடத்திலே பக்தி செய்வதற்காகத்தான் நம்ம பிறந்திருக்கோம். உலகத்திலே பலவிதமான தர்மங்கள் உண்டு. அதுல சிரேஷ்டமான தர்மம் பாகவத தர்மம். பாகவத தர்மம் அப்படின்னா பகவானை கதின் கடந்து அவன் இஷ்டப்படி வாழ்கின்ற பாகவதர்களுடைய தர்மம். ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், ஆபத் தர்மம், விசேஷ தர்மம், சாமானிய தர்மம், இது எல்லாத்தையும் விட விசேஷமானது பாகவத தர்மம். பாகவத தர்மம் யாருக்கு வந்துடுத்தோ அவர்கள் பகவானுக்கு பிரியமானவர்கள். உத்தவர், அர்ஜுனன், பீஷ்ம பிதாமகர், குச்சேலர், இப்படி பல பேர் சொல்லிட்டு போகலாம். இந்த பாகவத தர்மத்துக்கு ஸ்திரீ புருஷா அப்படின்ற பேதம் இல்லை. ஸ்ரீமத் பாகவதத்திலேயே கவனிச்சு பார்த்தோம்னா புருஷர்கள் ஒரு பக்கம் தியானம், தவம், சந்நியாசம் இப்படி பக்தி விஷயத்தை ஈடுபட்டுருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஸ்திரீகள் கிரகஸ்த தர்மத்தில் இருந்துட்டு பகவான் தியானம் பண்ணுறது, பக்தி பண்ணுறது, நாமஜபம் பண்ணுறது, உத்தமமான சத்கதி அடைகிறதுன்னு அவளுக்கு சமமாக ஒரு போட்டி போட்டு ஒரு பக்தி பண்ணுறாங்க. கபிலர் தன்னுடைய சாங்கிய தத்துவத்தை முதல் முதல்ல சொன்னது தன்னுடைய அம்மா தேவஹூதிக்கு தான், ஒரு பெண்ணுக்கு தான் முதல் முதல்ல சொன்னார். அதனாலே பக்தியில் ஆண்கள் பெரியவர்களா பெண்கள் பெரியவர்களா அப்படின்னு பேச்சு கிடமே கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாயின் பெண்களுடைய பக்தியை தான் விசேஷமாக பேசலாம். பகவானே ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஸ்ரீயை முன்னாடி வச்சிருந்தானே, தன் பேரை பின்னாடி வச்சுருந்துருக்கான். சரியா ஸ்ரீன்ற வார்த்தை பின்னாடி வச்சுக்கலாம் இல்லையா? பெருமாள் ஏன் முன்னாடி வச்சுருந்துருக்கார் அப்படின்னா தாயாருக்கு அத்தனை ஏற்றம். ஆழ்வார்களையும் பதினோரு ஆழ்வார்களை காட்டிலும் ஆச்சரியமான பக்தி ஆண்டாளுடைய. தேகாத்ம அபிமானிகளை காட்டிலும் யோகிகளுக்கு வாசிபோ, யோகிகளை காட்டிலும் ஆழ்வார்களுக்கு வாசிபோ, ஆழ்வார்களிலும் பெரியாழ்வாரோட வாசிபோ. சரீரமே ஆத்மா நினைக்கிறவளை காட்டிலும் யோகிகள் விசேஷமானவர். அந்த யோகிகளை காட்டிலும் விசேஷமானவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள்லையும் பெரியாழ்வார் விசேஷம். ஏன்னா மற்றெல்லாம் ஆழ்வார்களும் என்ன காப்பாத்து அப்படின்னு பிரார்த்திச்சிருந்த சமயத்தில் பெரியாழ்வார் நீ நன்னாரு அப்படின்னு சொன்னார். பெரியாழ்வாரை காட்டிலும் ஆண்டாளுடைய பக்தி வாசுபோ, அதாவது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள பரமாணு ஓட்டைக்கும் உள்ள வாசுபோர், பர்வதத்துக்கும் பரமாணு ஓட்டைக்கும் உள்ள வாசுபோருன்றார்.
சுவாமி பெரியவாச்சான்பிள்ளை. ஆண்டாளுடைய பக்தி பெரிய பர்வதமா, மற்ற ஆழ்வார்களுடைய பக்தி ஒரு பரமானு, பரமானு ரொம்ப சின்னது, அத்தனை வித்தியாசமா. அதனால திருப்பாவை சர்வசிரேஷ்டம். மற்ற ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் தெரியாதவர்கள் உண்டு, ஆனால் திருப்பாவை அப்படின்னா ஆண்டாள் சொன்னது அப்படின்னு தெரியும் எல்லாரும். இதே திருவழி கூற்று இருக்கை அப்படின்னா இது என்னது அப்படின்னு வேற கேட்கலாம். இது திருமங்கை ஆழ்வார் சொன்ன திவ்ய பிரபந்தம்னு கூட தெரியாது. திருவழி கூற்று இருக்கை அப்படின்னா இது என்ன வஸ்து, இது தமிழில் யார் பாடினா, எந்த காலத்தில் பாடினார்கள். ஆனால் திருப்பாவைன்னு அது ஆண்டாள் பாடினான். உள்ளுக்குள்ள 30 பாசுரங்கள் தெரிகிறதோ இல்லையோ, திருப்பாவை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆண்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவில்கள்லேயே வடியர் காலம்பரை மார்கழி மாதத்தில் பாடினான திருப்பாவை தானே பாடுறா அப்படின்னு இருக்கா. தெரியறதோ இல்லையோ, திருப்பாவை தான் பாடுறோம் கன்ஃபார்மாக எல்லாருக்கும் தெரியும். மார்கழி மாதத்தில் மற்ற ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் இந்த மாதத்தில் பாடணும் அப்படின்னு ஒரு நியமங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அவாவாளுடைய திருநட்சத்திர மாதங்கள், இப்போ தை மாதம் ஆச்சரியமாக திருமழிசை ஆழ்வார் பிறந்த மாதம், மார்கழி மாதம் தொண்டரடிப்படி ஆழ்வார் அவதார மாதம், வைகாசி மாதம் சுவாமி நம்மாழ்வார் அவதரித்த மாதம், ஆனி மாதம் ஆச்சரியமாக பெரியாழ்வார் அவதரித்த மாதம், கார்த்திகை மாதம் திருமங்கை ஆழ்வார் அவதார மாதம், சித்திரை மாதம் முதற்கவி ஆழ்வார் அவதரித்த மாதம், ஐப்பசி மாதம் முதலாழ்வார்கள் மூவரும் அவதாரம் பண்ண மாதம், ஐப்பசி திருவோணம் அவிட்டம் சதயத்தெல்லாம் பேயாழ்வார் பூதத்தாழ்வார், பொய்யாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூணு பேரும் அவதாரம் பண்ணார்கள். மாசி மாதம் அப்படின்னா ஒவ்வொரு ஆழ்வார்கள் நிறைய பேர் இருக்கா, ஆனால் அந்தந்த ஆழ்வார்களுடைய அவதார மாதங்களில் தான் அவாளுடையதான பிரபந்தங்களை விசேஷமாக சேவிக்கும். ஆனால் மார்கழி அப்படின்னா ஆண்டாளுடைய திருப்பாவையை சேவிக்கிறது சிரேஷ்டம் அப்படின்னு ஊர் உலகம் எல்லாருக்குமே தெரியும். அதனாலே திருப்பாவைன்றது ரொம்ப சுலபமானது, அற்புதமானது, விசேஷமானது. நாம் பகவான பிரத்யக்ஷமாக அனுபவிப்பதற்கு ஏற்றதான ஒரு சுலபமான வழியை சொல்லிக் கொடுக்கிற ஒரு வழிதான் திருப்பாவை. அழகா பகவானிடத்துல கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம்பெரு சன்மானம், நாடு புகழும் பரிசினா நன்றாக சூடகமே தோள்களையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணி, ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிபார கூடி இருந்து குளிர்ந்தேதோ ரம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டார். பகவானும் ஆண்டாளுடைய வார்த்தையை கேட்டு மயங்கி சரி அப்படின்னு தலையாட்டிட்டான். ஆண்டாளுக்கு சந்தோஷம் தாங்கல. நம்ம சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறாரே பெருமாள், எவ்வளவு காருண்யம். இந்த காருண்யத்தை எப்பொழுதும் அனுபவிக்கணும், எல்லா சந்தர்ப்பங்களையும் அனுபவிக்கணும். இந்த காருண்யம் தான் அவனுக்கு அழகு. அவனுடைய காருண்யத்தை அனுபவிக்கிறது தான் இந்த ஜீவனுக்கு அழகு. கருணை பண்றது அவனோட அழகு, அதை அனுபவிக்கிறது ஜீவனோட அழகு. தாய்ப்பால் கொடுக்கறது அம்மாவுக்கு அழகு, குடிக்கிறது குழந்தைக்கு அழகு. அதனால ஆண்டாள் கண்ணனுடைய காருண்யத்தை வாங்கி அடுத்த பாசுரம் சொல்றான். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யானுடையோம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு அழைத்தனமும் சீரி அருளாதே இறைவா நீதாராய் பறையேறோ ரெம்பாவாய், கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறி ஒன்றுமில்லாத ஆய்வுளத்து, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாகும் அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவே அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீதாராய் கரையேலோ ரெண்டாவா. மாடு மேய்க்கிற கூட்டத்துடைய உண்மையான ஸ்திதி அப்படியே ஆண்டாள் சொல்வார். ஆண்டாளுக்கு பரமாச்சரியம், இந்த மாடு மேய்க்கிற கூட்டத்துக்கு கண்ணன் எப்படி கிடைச்சான்,
வேதம் உபநிஷதங்கள் புராணங்கள் இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சிரமப்பட்டா தான் தெய்வம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயத்துக்கு எல்லாரும் வந்துட்டோம். ஆனா இந்த மாடு மேய்க்கும் கோபர்கள் கோபிகைகள் என்ன தவம் செஞ்சார்கள்னு தெரியலையே. கண்ணன் இவர்களிடத்துல அத்தனை பிரீத்தியோட இருக்கான். ஒரு பக்தன் தெய்வத்தினிடத்துல பக்தியோட இருக்கான்னா பெரிய விஷயம் இல்லை. ஆனா தெய்வம் பக்தனிடத்துல பரபீதியோட இருக்குன்னா பெரிய விஷயம். பணக்காரனை பார்த்து ஏழை சலாம் போடுறான் அப்படின்னா பெரிய விஷயம் இல்லை. ஏழைய பார்த்து பணக்காரன் நல்லா இருக்கே அன்னபானம் கேளு தரேன் அப்படின்னா அது பெரிய விஷயம். அந்த மாதிரி இந்த ஒண்ணுமில்லாத மாட்டுக்கார கூட்டத்தில் கண்ணன் வந்துடுவான். எப்படி ஆண்டாள் ஆராய்ச்சி பண்ணி பதில் கண்டுபிடிச்சுட்டான். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்ப்புலாம். சாதாரணமாகவே ஓரறிவு ஈரறிவு மூவறிவு நாலறிவு அஞ்சறிவு ஆறறிவுன்னு உண்டு. ஸ்தாவரங்கள் சில பூச்சிகளுக்கெல்லாம் ஓரறிவு, சிலதுக்கெல்லாம் ரெண்டறிவு, அதுக்கப்புறம் மூணறிவு, அப்புறம் நாலறிவு, மிருகங்களுக்கு அஞ்சறிவு. மனிதர்கள் எல்லாருக்கும் ஆறு அறிவுலாம் கிடையாது. நிறைய பேர் நினச்சிருக்க மனிதர்கள் எல்லாருக்கும் ஆறு அறிவு கிடையவே கிடையாது. அந்த பகுத்து அறிஞ்சு அழகாக அது உபயோகப்படுத்துகிற ஞானிகள் மகாத்மாக்கள் இவாளுக்கு மட்டும்தான் ஆறு அறிவு, மற்றவாள் அஞ்சு அறிவு பிராணிகள் தான். பாஷை பேசுகிறோம், நிறைய புஸ்தகம் வாசிக்கிறதுனாலேயோ நிறைய பட்டங்கள் வாங்கிடுறதுனாலேயோ அவர்கள்லாம் ஆறு அறிவுடையவர்கள் அர்த்தம் கிடையாது. ஆறாவது அறிவுக்கான ரகசியமான பரம்பொருளை யார் உணர்கின்றார்களோ அவர்கள் தான் ஆறறிவு படைச்சவர்கள். அவர்கள் தான் நிஜமாகவே பகுத்தறிவுவாதிகள். தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் பகுத்தறிவுவாதிகளே கிடையாது, அவர்களும் அறிவே கிடையாது, அப்புறம் தான் பகுத்தறிவு. தெய்வத்தை அனுபவிக்கிறவர்கள் தான் பகுத்தறிவுவாதிகள். ஆண்டாள் சொல்கிறா எங்களுக்கு ஓரறிவும் கிடையாதுரா, அறிவு ஒன்றுமில்லாத ஆய்ப்பு. அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாடுகள் எல்லாம் மேய்ச்சென்று காட்டுக்குள்ள போகிறோம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம். காட்டுக்கு மாடுகள் எல்லாம் அழிச்சுட்டு போவோம். அந்த மாடுகள்லாம் அப்படியே புல்லுமேயும் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். ஓரத்தை அப்படியே உக்காந்துருப்போம். கையில் குச்சி வச்சுட்டு மாடுலாம் என்ன பண்ணுறது, இந்த மாடு அங்கே போடுறது அந்த மாடு அங்கே போடுறது, அது தன் எல்லை கோட்டை தாண்டி போகாமல் இருக்காமட்டு பார்த்துக்கணும். அவ்வளோதான், பெரிய ஒன்று வேலை கிடையாது. இப்படி பார்த்துனாலே ஹாய் 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 அப்படின்னு நிறுத்தம் அதை ஓட்டி கொண்டுறோம், அவ்வளோதான். அது மாடுகளுக்கெல்லாம் அந்த இடம் நல்லா சௌகரியமாக இருக்குது, நல்லா புல்லுலாம் இருக்குன்னா அது பாட்டு மெய், நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், அது பாட்டு பாடலாம் வேண்டாம், அது பாட்டு விட்டோம்னா அது பாட்டு மெய். அது எப்படி மேய்ஞ்சு மேய்ஞ்சு பார்த்துட்டே இருப்பா, அப்படி கொட்டா விடுவா, அப்புறம் தூங்கப்படாதுங்க பாட்டு பாடுவா, அப்புறம் அப்படி மேலெல்லாம் அப்படி பராக்கு பார்த்துட்டு இருப்பா, உட்காந்து உட்காந்து பார்த்து களைச்சி போனதுனால போய் தண்ணி குடிப்பா, உட்காந்து உட்காந்து பார்த்தா களைச்சி பசிக்காரர்கள் சாப்பிடுவாள். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம். அப்புறம் மாடு ஒரு பக்கம் சாணி கொடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஆகி போவா, அவ்வளோதான். அப்புறம் மாடு குளிப்பாட்டோ வளம் குளிப்பா, திரும்பி சாயங்காலம் மாடு ஓட்டிட்டு வரும், அவ்வளோதான். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், இவ்வளோதான். ஆரம்பம் வரணும் பண்ணுறது இல்லைடா கண்ணா, மாடு மேய்க்கிறது பெரிய கஷ்டமா, ஒரு பள்ளிக்கூடத்தை வாத்தியாராக்கா அவ்வளோ பெரிய கஷ்டம், எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஏண்டா நேத்தி வரல, ஏண்டா ஹோம்ஒர்க் எழுதுற, மாட்டுக்கு என்ன போன மாடு மேய்க்கணும், அது மாட்டுக்கு இங்கே தான் சாணி போகணும், அது எங்கே வேணால் சாணி போடலாம், அது எங்கே வேணால் உட்காரலாம், அதுவே களைச்சி போச்சுன்னா உட்காரும், நிறைய சாப்பிட்டுனா அதுவே உட்காந்து அசைப்போடும். மாட்டுக்கு ஒன்றும் பெருசாலாம் சொல்லித்தருவாங்க, நாங்கள் அவ்வளோதான்டா பண்ணுறோம். கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துன்போம். நாங்களாம் மாடு மேய்க்கிறது இல்லை, காட்டுக்கு அழிச்சிட்டு போவோம், அது சாப்பாடு சாப்பிட்டு நாங்கள் கொண்டு போன சாப்பாடு சாப்பிடுவோம், சாப்பிட்டு வருவோம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம். அறிவொன்றுமில்லாத ஆய் குலத்து, அறிவே இல்லாத ஆயர் குலத்துக்கு நீ வந்துட்டாடா. துளி கூட அறிவில்லை பகவான் பார்த்தா, நான் சத்திரிய குலத்தை பிறந்தாச்சு, பிராமண குலத்தை பிறந்தாச்சு, அட போப்பா ஒரே போர் அடிக்கிறது. ஆயிரத்தெட்டு தர்மம் வேதம் சாஸ்திரம் எதையான சொல்லிட்டு இருக்கா, ஹாயா ஒரு அவதாரம் எடுக்கலாம் அப்படின்னு பகவான் பார்த்து தேடி கண்டுபிடிச்ச எடுத்த அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். ஹாயா எதை வேணா எப்படி வேணா பண்ணலாம் அப்படின்னு ஒரு அவதாரம் கிருஷ்ணவதா. ஏதேச்ச அம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்
இந்திரா திவ்யாகுலம் லோகே மிருடயந்தி யுகே யுகே அப்படின்னு பாகவதம் சொல்லு. ஏதேச்ச அம்சகலா பம்சக எல்லா அவதாரமும் அம்சவதாரம் கிருஷ்ணவதாரம் ஸ்வயம் பரபிரம்ம அவதாரம். அந்த கூட தான் பிரபு வந்துட்டான் அழகா, மா அறிவொன்றுமில்லாதாய் குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடைய வேற ஒரு புண்ணியம் இல்லைடா கண்ணா, நீ எங்க கூட்டத்துல பிறந்தாய் அப்படின்ற ஒரு புண்ணியத்தை தவிர வேற ஒரு புண்ணியம் நாங்கள் மறந்தும் சம்பாதிக்கல. கடவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாதாய் குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம். இந்த ஒரு புண்ணியம் இருக்குடா கண்ணா, உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. எங்க முட்டாள் கூட்டத்துல வந்து நீ பிறந்தாலும் உனக்கு ஒரு குறை கிடையாதுடா, நீ எங்க இருந்தாலும் உனக்கு ஒரு குறை கிடையாது, நீ எங்க இருந்தாலும் ராஜாதி ராஜன்டா. ஒரு ராஜாதிராஜன் இருக்கான், குளிச்சாலும் அவன் ராஜாதிராஜன் தான், குளிக்கலனாலும் ராஜாதிராஜன் தான். ஒன்றும் வேண்டாம், அந்த காலத்திலேயே மந்திரி அப்படிலாம் சொல்லுவோம், முன்னாள் மந்திரி அப்படின்னு. நீ மந்திரி கிடையாது, ஆனால் முன்னாள் மந்திரி அப்படின்னு அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதுக்கே மரியாதை உண்டுன்னா கண்ணா நீ பரமாவத்தை நேர இறங்கி வந்திருக்காய், எங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறதுக்காக வந்து பிறந்திருக்காய். ஸ்வயம் வேத ரூபன், ஸ்வயம் வேத புருஷன், ஸ்வயம் பரம புருஷன். ஹே பிரபோ, ஹே கிரிதாரி, அப்படிப்பட்டவன்டா நீ, குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. அறிவொன்றுமில்லாத கூட்டத்தில் நீ வந்தாலும் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, அதனால் எங்களுக்கு ஒரு குறை கிடையாது. குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவையில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உன்னோட ஒரு சம்பந்தம் இருக்கு பாருக்கன்னா எங்களுக்கு இது போதுண்டா, இதுதான் பலம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கண்ணனோட நமக்கு இருக்கிற உறவு அருந்து போகாது, கண்ணனோட நமக்கு இருக்கிற உறவு மாறாது, கண்ணனோட நமக்கு இருக்கிற உறவு வீணா போகாது. நல்லா ஞாபகம், எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல எவ்வளவோ விஷயங்கள்ல தவறுகள் பண்ணி மேல மேல வந்துட்டு இருக்கோம், நல்ல கதி அடைஞ்சுட்டு இருக்கோம்னா கண்ணனோட நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிற காரணத்தினால். பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போலே அப்படின்னு சொல்லுவார். நாருக்குன்னு ஒரு மனம் கிடையாது, ஆனா பூவெல்லாம் வச்சு அது மாலையா கட்டும்போது நாருக்கு கூட மனம் இருக்கு. சமயத்துல கோவில் எல்லாம் பூ கொடுப்பா, பாதி பூ கோவில் இருந்தாலும் அந்த நாரை தலையில வச்சுட்டே போவோம், ஏன்னா கோவில்ல கொடுத்து. அந்த மாதிரி கண்ணா உந்தன்னோடு உறவுதான் எங்களுக்கு விசேஷம், உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. இது அறுக்க முடியாது, நமக்கு எல்லா பந்தமும் அருந்து போயிடும். நமக்கு முன்னாடி பத்து தலைமுறை முன்னாடி தாத்தா பாட்டி இருந்தா பேர் என்னன்னு கூட தெரியாது, நிச்சயமா ஞாபகமே இல்லை. தர்ப்பணம் கொடுக்கும்போது ஒரு மூணு தலைமுறைக்கு சேர்த்து அர்க்கியம் விடுது, அதுக்கு பின்னாடி இருக்கவாலாம் தெரியாதவா அப்படின்னு சொல்லி அவளுக்கு சேர்த்து ஒரு ஜாதா ஜாதின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு தர்ப்பணம் பண்ணிவிடும், அவ்வளோதான். பகவானுடையதான சம்பந்தம் நித்தியமான சம்பந்தம், அவனே நினைச்சாலும் அது அறுக்க முடியாது, நாமே நினைச்சாலும் அது அறுக்க முடியாது, யார் நினைச்சாலும் அது அறுக்க முடியாது. ஆண்டவர் தீர்மானமா சொல்றா, கண்ணா எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தினை கொடுத்துருக்காய், எவ்வளவு பெரிய வரத்தனை கொடுத்துருக்காய், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நீ பண்ணிருக்காய், இதை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு. சாதாரணமா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, எதுக்கு நான் வாழணும், ஆசைப்பட எதுவுமே நடக்கல, என் கூட யார் இருக்கான். ஆனா அதே இதெல்லாம் சொல்றேன், அந்த சமயத்துல நல்லா ஞாபகம், கண்ணன் நம்ம கூட இருக்கான், கண்ணனுக்காக நம்ம வாழணும், நம்ம கூட கண்ணன் இருக்கான். நம்ம கையில எதுவுமே பணமே இல்லைனாலும் நம்ம கூட கண்ணன்ற ஒரு செல்வம், நீங்கா செல்வம் இருக்கு. உலகமே நமக்கு விரோதி ஆனாலும் கண்ணன் நமக்கு விரோதி இல்லை, கண்ணனை நாமே ஒருவேளை விரோதியா பார்த்தாலும் கண்ணன் நம்மளை விரோதியா பார்க்கறது இல்லை. கேட்பா செவி சுடும் கேள்வை வசவுகளே வையும் தாப்பா பரம்பரைவன் சிசுபாலன். இந்த சிசுபாலன் அவ்வளவு கோபத்துல திட்டுதான் திட்டுறான், கேட்பா கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ கேட்பார் சிறிசிடும் கீழ்மை வசவுகளே வையும் கேட்பால் பரம்பகைவன் சிசுபாலன். பெரிய பழைய பகைவன் அந்த சிசுபாலன், ஜென்ம சின்மாந்திரமா விரோதியா இருக்கான், அந்த திருத்திட்டுறான். அப்ப கூட கணன் அவன விரோதியான்னு நினைக்கல, அப்புறம் ஏன் தான்
சுதர்சன சக்கரத்தை கொண்டு அவனை வதம் பண்ணான் அப்படின்னா அவனுடைய பாவங்கள்லேருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக வதம் பண்ணான். அவன் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி அதனாலே வதம் பண்ணானே ஒழிய பகவான் தனக்கு விரோதம் பாராட்டா தன் அவமானப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வதம் பண்ணது. அவள விசேஷமானவன் கண்ணன், அதனால நம்ம கூட கண்ணன் இருக்கான். யார் வேணா இப்படி வேணா மாறட்டும், எது வேணா இப்படி வேணா மாறட்டும், யார் வேணா நம்மளை அவமானப்படுத்தட்டும், எது வேணா நம்மளை விட்டுட்டு போகட்டும், கண்ணன் இருக்கான். உந்தன்னோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாது. பிரகல்லாதனை இரண்டிய கசிப்பு அந்த பாடுபடுத்தின, ஆனா அவன்கிட்ட அந்த கண்ணனை பிரிக்க முடியலையே. சாத சொக்குபாய் அவன் வீட்டை அவ்வளவு பாடுபடுத்தின, ஆனாலும் அவளை பாண்டரங்கள் நாமத்தை ஜெபிக்க விடாம தடுக்க முடியலையே. உந்தன்னோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாது. ரொம்ப விசேஷம். என் கூட பகவான் இருக்கான், என் கூட பகவான் இருக்கான், என் கூட பகவான் இருக்கான். ஒவ்வொரு நாளும் வாழும்பொழுது இதையே நினைச்சிட்டு வாழும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியம் பண்ணும்பொழுது பகவானுக்காக பண்றேன். என் கூட கண்ணன் இருக்கான், 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 என் கூட கண்ணன் இருக்கான். உந்தன்னோடு உறவே நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ மண்பினால் உன்னோட இந்திய சம்பந்தம் இருக்கு, அதனால அறியாத பிள்ளைகளாக ஒன்றும் தெரியாதவாடா. ஒருவேளை நாங்கள் தான் தவறு பண்ணாலும் உன்னுடைய மாயையில மாட்டிட்டு தவறு பண்ணணும், நாங்கள் ஆசைப்பட்டு பண்ண. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் எப்படி இந்த வார்த்தைய தைரியமா சொல்றாங்கன்னா, தாயார் இருக்கா, தாயார் சொல்லிட்டு அவன் நப்பின விராடி, அம்மா கண்ணன்யா இப்படி பண்றா, ஒன்றும் இல்லம்மா அவன் மாயையில நீங்க மாட்டிட்டு, அதனாலதான் உங்க மேல ஒரு குத்தம் இல்லை இருக்கலாம் தாயார். அதனால ஆண்ட அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவான். கண்ணனை பார்த்து கொஞ்சம் கேவலமான பெயர்கள்னால கூப்பிட்டாங்க. கண்ணன் ரசிக்காத சில பெயர்கள் உண்டா, அது என்னடா பெயர்னா நாராயணா. கண்ணனுக்கு பிடிக்கலையா நாராயணான்னு யாராவது கூப்பிட்டாலும் ஆகிறது இல்லையா. ஆண்டன் முதல் பாசுரத்தை நாராயணனே நமக்கே பறை தருவான், ஆரோர் புகழப்படிந்தேனோ ரம்பாபாயன்றான். கண்ணனுக்கு கோபம் வந்துருத்தான், யாரை பார்த்து நாராயணன் சொன்னா, பாம்பு மேல உட்காந்துருக்கணும், நான் பாம்பு மேல படுத்துட்டு இருக்கேனா, நான் யாதவ குல சிக்காமணி, நான் மாட்டுக்காரன், நான் நந்த கோபகுமாரன், நான் யசோதியுடைய பிள்ளை, நான் நவநீத சோரன், நான் உள்ளம் கவர் கள்வன், நான் பொய்யன், இப்படி சொல்லி அழகா இருக்கு. எனக்கு அப்படிதான் சொன்னாதான் நன்னா இருக்கு. சமயத்தில் நமக்கு ரொம்ப பரிச்சயப்பட்டவா ரொம்ப இருக்கணும்னா அவளுக்கு ஒரு செல்ல பெயர் பட்ட பெயர்ச்சி தான் கூப்பிடும். அதை விட்டுட்டு அவளுடைய பெயரை எப்பயாவது முழுசாக கூப்பிட்டுனா நமக்கு வருத்தம் வந்துடும். அவள் அவங்கள கூப்பிட்டுனா என்ன ஆச்சு போகணும், வேற முழுசாக கூப்பிட்றாள், நான் பிடிக்கலையா, தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்க. அதை அவளோட முழுமையான பேர் அப்படியே சொல்லிட்டோம் அப்படின்னாலும் சமயத்தில் அழகாக சில பேர் ரொம்ப பெரிய பேராக இருக்கும். உடனே அவள் பேர் முழுச்சியாக கூப்பிட்டுட்டா என்ன ஆச்சு, ஏன் முழு பேரை கூப்பிட்றா, என்ன போகுமா அப்படின்னு கேட்டு. அதே வேற சுருக்கி செல்லமா கூப்பிட்டோம் அப்படின்னா உரிமையோடு கூப்பிடறதா அர்த்தம். அந்த மாதிரி கண்ணன் நாராயணன்ற பெரிய பேரம், நாராயணன்னா ரொம்ப பெருசா இருக்கா. கண்ணன்னா இவ கோஷ்டிக்கு ஏத்தாளா, நாராயணன் எல்லாருக்கும் பொதுவானவன். கண்ணன் அப்படின்னா மாட்டுக்கார கூட்டத்துக்கு ஏத்தனன், மாட்டுக்கார கூட்டம் போல இருக்கிறவாளுக்கு தான் கண்ணன். நாராயணன் எல்லாருக்கும் உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்காரலாம் நாராயணா சொல்லலாம், கௌடிய சம்பிரதாயத்துக்காரலாம் நாராயணா சொல்லலாம், ஸ்மார்த்தா எல்லாரும் நாராயணா சொல்லலாம். கிருஷ்ணா அப்படின்னா கண்ணனிடத்துல பக்தி கண்டவங்க தான் கிருஷ்ணான்னு சொல்ல முடியும். கண்ணனத்தை பக்தி எல்லாருக்கும் வர, பகு நாம் ஜன்மனாவந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே. பகவான் கீதையில் சொன்னான், பலகோட ஜென்மா கழிச்சுதான் என்னிடத்துல பக்தி வர்றது அப்படின்னு சொன்னான். கிருஷ்ண பக்தி வர்றது பகு துர்லபம். அதனால ஆண்டாள் சொல்றா, சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாது கோச்சுக்காது கண்ணா, சாரி தெரியாதனமா நாராயணா சொல்ற, என்ன பண்றது, நேர கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா பயமா இருக்கு, உனக்கு ஏதானும் தீங்கு வந்துருமோன்னு பயம், கம்சன் ஏதானும் பண்ணிடுவானோன்னு பயம், அதனால நாராயணான்னு ரகசியமா சொன்னோம். அது இல்லாம கோகுலத்தில் இருக்க வயசான வாழ்க்கைலாம் புரியப்படாதுன்றதுக்காக நாராயண விரதம்னு சொன்னோம், கிருஷ்ண விரதம்டா. எங்க சமத்து குஞ்சலம் இல்லையா, எங்க தெரிஞ்சவா இல்லையா நீ, மற்றவன் அதற்கப்படுற உரிமையோட ஒண்ண வாரா போறான்னு சொல்ல முடியும். அதுக்காக நாராயணா அப்படின்னு சும்மா. இன்னைக்கும் தென் தமிழகத்து பக்கத்துலலாம் போனோம் அப்படின்னா அப்ரஹாம் நாள்லாம் உண்டு,
அவெல்லாம் தன்னுடைய குழந்தைகளை வாங்க போங்கன்னு சொல்லுவா, வாடி வாடா போடான்னு சொல்ல மாட்டா. சின்ன குழந்தையா இருந்தாலும் தம்பி என்ன பண்ணுறார் அப்படிதான் கேட்பான். அந்த ஆண் குழந்தையா இருந்தார் அந்த பிராமணா மாதிரி வாடா போடா வாடி போடின்னு சொல்லவே மாட்டார். வாங்க உட்காருங்க என்ன பண்ணுங்க அப்படிங்கிற அந்த குழந்தைகளை கூட அந்த மாதிரி மரியாதை வேண்டாமா கண்ணனுக்கு, எனக்கு உரிமையோட வாடா போடா அடி, இதுதான் கண்ணனுக்கு பிடிச்சிருக்கு. ஸ்ரீ குருவாயூர் அப்ப பெருமாள் அப்படின்னா சொன்னாங்க, கிருஷ்ணா குருவாயூரப்பான அழகா இருக்கு, அதுதான் அழகா இருக்கு. ஸ்ரீ குருவாயூரப்ப பெருமாள் அப்படின்னா அது நன்னா இருக்கு. அது ஸ்ரீ வெங்கடேச பெருமாள்னா நன்னா இருக்கு. ஆச்சரியமா ஸ்ரீ ருக்மிணி சமேத பாண்டுரங்க பெருமாள் அப்படின்னா நன்னா இருக்கு. பிட்டலா அப்படின்னா அது அழகா இருக்கு. அதுதான் ஸ்ரீமன் நாராயண் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ரீமன் கிருஷ்ணன் அப்படின்னா நன்னா இருக்கு. ஸ்ரீமன் நாராயண் அழகா இருக்கும். அவ்வளோதாவது ஸ்ரீகிருஷ்ணனா கூட நல்லா இருக்கா, ஜெய் ராதே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீகிருஷ்ணா கூட எனக்கு சில பேர் சொல்லுவோம். ஜெய் ஸ்ரீகிருஷ்ணா என்னமோ ரொம்ப கண்ணனை தனியாக பிரித்து வைக்கிற மாதிரி இருக்கும். கிருஷ்ணா அப்படின்னாலே அது சுக்கம், மாட்டுக்காரா அப்படின்னாலே சுக்கம். அதனாலே கண்ணா நாராயணன் தெரியாதனமா சொல்ற கோச்சிக்கா பேடா, அறியாத பிள்ளைகளும் மண்பினால் உன் தன்னை சிறுவேர் அழைத்தனவும். ஏதோ நான் சொல்ற நினைக்க வேண்டாம், சுவாமி பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம் இதுதான். சிறு பேர் நாராயணன் தெரியாதனமா சொல்லிட்டு கணத்தை போடுவோம், தப்பு 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 தப்பு. இனிமேல் சொல்ல மாட்டோம். யசோதை ரொம்ப கோவங்கிறதுனா, வா நாராயணா சொக்கியமா அப்படின்னு, என்னம்மா ஏம்மா நான் நாராயணான்னு கூப்பிடுற அப்படி முகத்தெல்லாம் பாவமா வச்சுருக்கேன், அவ்வளோ திருட்டு பயிர அப்படின்னு அம்மா அப்படின்னு முடிவு. குழந்தைக்கு அப்பதான் ஒரு குஷியா இருக்கு, அதான் நாராயணா கூப்பிட்டாச்சுன்னா என்னமோ அவனை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கான். அஸ்ரீமான அதனால சிறு பேர் அழைத்தனவும் சீரியருளாதே. இறைவா இறைவன்டா நீ, எல்லாருக்கும் மேம்பட்ட இறைவன்டா நீ. கோச்சுண்டா நாங்க எங்க போவோம் சொல்லு, எல்லாரும் கோச்சுண்டா உன்னிடத்துல வர்றோம், நீ கோச்சுண்டா நாங்க எங்க போவோம் சொல்லுடா கண்ணா. அதனால சீரியருளாதே கோச்சுட்டு, சரி 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 என்ன வேணும் கைங்கரியமா தங்க வந்து போவோம். அது சிரிச்சுண்டு உனக்காடி உனக்கு அந்த கைங்கரியமா, நீ பண்ணுறது எழுந்துக்கவே மாட்டா, விடிய கிளம்புற 4 மணிக்கு என்னை எழுப்புற கைங்கரியம் உனக்கு கொடுக்கணுமா, என்னடி நியாயமாக இருக்குது, இன்னைக்கெல்லாம் சொல்லும்போடி இவன் 4 மணிக்கு எழுந்து பாதாடி இப்படிதான் அட்டகாசம் பண்ணிட்டு நீ கேட்கணும். 4:30 கைங்கரியமா உனக்கு அதான் வாய்க்கில் போடுறது போ, நீ அடுத்து வேற என்ன கேளு அப்படி. சீரி அருளாதி சீரி அருளாதே இறைவான் நீ தாராய் கரையேரோ ரெம்பாவாய், நீ கிருப பண்ணி எங்களுக்கு மோட்சம் கொடு, நீ கிருப பண்ணி கைங்கரியம் கொடு, நீ கிருப பண்ணி பறையின்ற வாத்தியத்தை கொடு. நாங்கள் முன்னாடி நாராயணா அப்படின்னு சொன்னதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கப்படாது, அதெல்லாம் மறந்துடணும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இப்போ சொல்றதுதான் நியாயம். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறி ஒன்று வில்லாதாய் குலத்துவன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, உந்தன்னோடு வரவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத மள்ளகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோ ரெம்பாவாய், இறைவா நீ தாராய் பறையேலோ ரெம்பாவாய். நிஜமாவே ஆச்சரியம், ஸ்ரீஹப்பதியான பகவான் ரங்கராஜன் ரங்கா அப்படின்னு சொன்னது ஸ்ரீ ரங்கராஜன் அப்படின்ற ரங்கா 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 ரங்கா, ரங்கனிடத்துல பக்தி கொண்டவர்களா ரங்கா அப்படின்னு சொன்னாலே போதும். ஸ்ரீ ரங்கநாதன் ஸ்ரீ ரங்கராஜன் ஸ்ரீஹம்பதியான பகவான் எல்லாம் கிடையாது, ரங்கராஜன் ரங்கா 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 ரங்கரங்கா அப்படின்னு. கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறி ஒன்றுமில்லாதாய் குலத்து உன் தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, உன் தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாத அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தாவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோரம்பாவாய். ஒண்ணுமே தெரியாதுடா ரங்கா எங்களுக்கு, நீதான் வழி காரணம், எங்களுக்கு எது நல்லது எது கெட்டது ஒன்றும் தெரியாது, என்ன இறங்கன்னு பார்த்து அப்படின்னு போயிட்டே இருக்கணும். எல்லா ரங்கனுக்கு தெரியும், எத்தனையோ பக்தர்கள் இன்னைக்கும் உண்டு ஸ்ரீரங்கத்தில்,
அவளுக்குடுசா வேதாந்தம் தெரியாது, தத்துவார்த்தம் தெரியாது, உபன்யாசம்லாம் போனவாள்லாம் கிடையாது. ஆனால் ரங்கன் காப்பாத்து ரங்கா அப்படின்னா சரியாக வேணும் அவளுக்கு. ரங்கா 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 அவ்வளோ சிரேஷ்டம். பகவான் அதை ஆசைப்படுறான். உரிமையோட அண்ணாமத்தை சொல்றவர்கள் யாரா இருந்தாலும் அனுகிரகம் பண்றதுக்கு ரங்கன் காத்துருக்கான். கரவைகள் பின் சென்று காணும் சேர்ந்தும் போம் அறிவொன்றுமில்லாதாய் குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. ஒருவேளை நம்ம ராமாயண காலத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் நமக்கு பிரத்யட்சமா தெரிஞ்சிருக்காரு. கலியுகத்தில் வந்ததுனாலே ஆழ்வார்கள் கொண்டாடினாதனாலே ரங்கன் நமக்கும் சுலபன ஆயிட்டான். அறிவொன்றுமில்லாத கூட்டத்துக்கு அவன் தான் அறிவொன்றுமில்லாதாய் குலத்தும் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். ஒரு சந்தர்ப்பத்தில் நஞ்சி என்ற மகாத்மா தன்னுடைய குரு பராசர பெற்றது கேட்டார், எதுக்கு ரங்கராஜன் ஐந்து தலை நாகத்தின் மேலே ரெண்டாற்றங்கள் நடுவில் படுத்துட்டுருக்கா அப்படின்னு. அவர் உடனே பராசர பெற்ற சொன்னார், யானை கதறினவுடன் மடுவின் கரைக்கு வந்தான். கலியுகத்தில் நான் வந்து இந்திரியங்களால் படாத பாடுபட்டு கதறுவேன் என்று தெரிந்து முன்னமே வந்து இருந்தான் அப்படின்னு. ரங்கராஜன் எனக்காக தான் வந்திருக்கார் அப்படின்னுட்டாராம். பராசரத்தை நிறைய எனக்காக தான் வந்தார். அவ்வளவு தூரம் சௌலபியம் ரங்கராஜன். அதனால் இறைவா நீ தாராய் பரையேலோ ரெம்பாவாய் கண்ணனும் சரி அப்படின்னு எல்லாம் தயார் பண்ணிட்டான். உடனே ஆண்டாள் சந்தோஷம் தாங்க முடியல, இன்னையோடு முடியப்படாது, இந்த ஆனந்தம் எச்சைக்கும் மகிழ் பிறவிக்க வேணும்னு சொல்லி அழகாக பிரார்த்தனை பண்ணாரம். சசிக்தம் சிறுகாலே பந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களால் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை வெள்ளாமற் போகாது இற்றை கடைகொள்வான் என்று நான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழ் பிறவிக்கும் உந்தன்னோர் உற்றமேயாகும் உமக்கே நாற்றைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரம்பாவாய் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரம்பாவாய் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து விடியற் காலம் வரை இந்த சின்ன வயசுல உன் பொற்றாமல் அடியே போற்றும் பொருள்களாய் வேற எங்கேயாவது போய் நாங்கள் சொல்றோம் உன் திருவடி வந்து போற்றோம் கண்ணா உன் திருவடிகளில் விழுந்து சரணாகதி பண்றோம் அப்படின்னா அது காலம் உண்டு இல்லையா நீ கேட்க வேண்டாமா. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து வந்து உன்னை சேவித்து உன்னாடி கைகூப்பி நின்று சேவிக்கிறோம் வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் உன்னுடைய பொன்மயமான திருவடிகளை நாங்கள் போற்றக்கூடிய பொருள் இருக்கிறா கண்ணா உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நாடுகளை மேய்ச்சு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு வாழக்கூடிய ஒரு கூட்டம் சமயத்தில் நாடுகள்லாம் மேய்ப்பா பல ஊர்கள் பல வீடுகள்லாம் இந்த மாடு சனை கழிச்சு போடா பத்து மாடு அழிச்சுட்டுவோ இந்த மாடுகள்லாம் மேய்ச்சி கொண்டா அப்படின்னு மாடுகளோட கொடுப்பாளாம். அவனால போய் மாடு மேய்ப்பாள் திரும்பி கொண்டு வந்து விடுவேன். எத்தனை மாடுறா மேய்ச்சேன் அப்படின்னா இப்படிலாம் கேட்டால் கணக்கு தெரியாது, நான் காட்டுறேன் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. உடனே ஒவ்வொரு வாழா பிடிச்சிதோ ஒன்று ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று வாழை பிடிப்பாளாம். ஒவ்வொரு வாழா பிடிச்சி எத்தனை வாழ் 25 அத்தனை மாடு தான் சாமி அவ்வளோ 25 வாழை வச்சு 25 மாடுன்னு கணக்குங்களா. அந்த மாதிரி பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ இந்த குலத்தை வந்து பிறந்தது ஓ குத்தம் எங்க குத்தம் இல்லை உனையார் பிறக்க சொன்னான். நீ அதானே வந்து பிறந்த நாங்கள கேட்டோம். நக்கல கோபிகா நந்தனோபவான் அகில தேகி நாமந்தராத்மனுக்கு விக்கன சாத்திதோ விஸ்வகுத்தையே சகமுதேயிவான் சாத்வதாம் பிள்ளை கோபிகா கிட்ட கோபிகள் சொன்னா கண்ணா நீ நந்தகோபருக்கும் யசோதைக்கும் பிறந்த குழந்தை இல்லடா பிரம்மதேவ பிரார்த்தனை பண்ண யாதவ குலத்தில் வந்து பிறந்த தீபம் நீ யாதவ தீபம் நீ ஆயர்குல சிகாமணி கோபால சூடாமணி வெற்றம் நீத்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே விலங்களை உள்ளாமற் போகாது எங்க கூடத்தில் பிறந்துட்டு நீ எங்களை தரிசனிக்கலாமா குலத்தோடு ஒட்டி வாழ வேண்டாமா நம்ம குலத்தின் சின்னங்களை நாமே சொல்லி விட்டோம்னா வேற யார் கைப்பிடிப்பா
எப்படி பரமபதத்தில் நித்தியசூரிகள் நித்தியமுக்தர்கள்லாம் அவனுக்கு அடிமைகளோ வேலைக்காரர்களோ உன்னுடைய சொத்தோ, அதுபோல நாங்கள் பூலோகத்தில் பரமபதத்தில் கூட அவர்களுக்கு உனக்கு சமமான ஆனந்தம் உண்டு. அதனால் அது கூட பெருசில்லை. பூமியில் அத்தனை விதமான துக்கம், கஷ்டம், பயம், குழப்பம், ஜனனம், மரணம், பகல், ராத்திரி, பலம், பலவீனம், லாபம், நஷ்டம், துக்கம், தூக்கம், பயம், சண்டை, ஆனந்தம், குழப்பம், எல்லாம் கலந்து கிடக்கு. இதில் நாங்கள் ஒன்று தியானம் பண்ணுறோம், நல்ல குற்றங்களை கொள்ளாமற் போகாது. நாங்கள்லாம் உன்னுடைய அடிமைகள், நீ எப்படி எங்களை வந்து உபயோகப்படுத்திக்காமல் போகலாம்? சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து ஒன்றையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம் நீ துண்ணும் குளத்தில் பிறந்தனி குற்றே வளங்களை கொள்ளாமற் போகாது இற்றை வரை கொள்வான். ஏதோ இன்னைக்கு வந்தோம் அப்படி கொடுத்து ஏமாத்தலாம் எனக்கு. இற்றை வருகொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் இன்னைக்குமே சாஸ்திரம் சொல்றது ஏழு 49 பிறவி அத்தனைக்கும் வெற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும். உன்னோட சம்பந்தப்பட்டா இருந்தா போதும், உன் கூட ஒரு சம்பந்தமோடு இருந்தா எங்களுக்கு போதும். உந்தன்னோடு உற்றோமே ஆகும் மக்கே நாமா செய்வோம் குலசேகராள் வாசம். எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே, திருமலையில் ஏதான ஒரு ஜந்துவான் ஆனா போதும்படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே, தம்பகமாய் நிற்கும் தவமுடையன் ஆவேனே, காணாராய்ப்பாயும் கருத்துடையன் ஆவேனே, பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெருவன் ஆவேனே. ஒவ்வொன்றா சொல்லிட்டார் அந்த மாதிரி. உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நாவா செய்வோம். உன்னுடைய கோஷ்டி, உன்னுடைய சொத்து, உன்னுடைய தான தாசிகள் எப்பொழுதும் உனக்கே கை விரும்பும். எப்படியும் பறக்கிறோம், எப்படியும் வாழறோம், அது உனக்காக வாழ்ந்துட்டு போறோம்டா கண்ணா. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் புற்றா மறையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம் நீத்துண்ணும் குளத்தில் பிறந்தனி குற்றே வளங்களை உள்ளாமற் போகாதிற்றை வரைகொள்வான் என்று நான் கோவிந்தா. ஏதோ இன்னைக்கு வந்தோம் அவ்வளவுதான் முடிஞ்சு நினைக்காத இற்றை பரகொள்வான் என்று நான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் கோவிந்தா கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும்பா ஒரு பிறவி ரெண்டு பிறவி எற்றைக்கும் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் தன்னோடு உற்றோமே ஆகும் உமக்கே நாமா செய்வோம். அவன் கைங்கரிய பண்ணா இருந்தா போதும், அவனை கைங்கரியம் பண்ணக்கூடிய அடியாளா இருந்தா போதும், உன்னுடைய சொத்தா இருந்தா போதும், நீ ஆசைப்பட்டபடி வாழ்ந்தா போதும். பகவான் கேட்ட, சரி இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும்? ஆண்டா சொன்ன மற்றை நம் காமங்கள் மற்றேரோரம் பாவம், நிறைய காமம் இருக்குப்பா எங்க மேல எங்களுக்கு காமம்னா ஆசைன்னு சொல்லிடலாம். விதவிதமான காய்கறிகள் சாப்பிட்றது ஆசை, விதவிதமான வஸ்திரங்கள் உடுத்திக்கிறது ஆசை, விதவிதமான ஆடை ஆபரணங்கள்ல ஆசை, விதவிதமா காமசுரங்கள் அனுபவிக்கிறது ஆசை, விதவிதமா எல்லாரும் கொண்டாடுறத கேட்கறது ஆசை, நிறைய காமங்கள் கொச்ச 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 கொச்சான் இருக்குடாப்பா, கணக்கு பண்ண முடியலடா கண்ணா, அதெல்லாம் எங்களுக்கு மாத்தவும் முடியலடா. சசங்கம் கேட்கும்போது மனசு உங்ககிட்ட இருக்கு, அப்படியே அங்கே ஓடி போயிடுறது. சசங்கம் முடிச்சு இறங்கினா அவ்வளவுதான், தடிகட்டு அலையிறதுடா. மாடு கம்மங்கொள்ள நுழைஞ்ச மாதிரி மேயறது இந்திரியங்கள், எதுவும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிற. நாங்க தான் அதுக்கு சோறு போட்டு வளர்க்கணும், இந்த உடம்புக்கு சோறு போடுறோம் வேண்டியதெல்லாம் கொடுக்க எதுக்குன்னா நம்மளை காப்பாற்றும். ஆனா அந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்திரியங்கள் மனசை நம்மளை போட்டு படாத பாடுபடுது, எஜமானனையே படாத பாடுபடுது. இந்த யூனியன் சொல்லிட்டு ஸ்ட்ரைக் வச்சுக்கோ, கம்பெனியை இழுத்து விடுவோம், கம்பெனி நடத்தப்பட மாட்டேன். இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு ஸ்ட்ரைக் பண்றது,
எந்த ஆத்மா அந்த சரீரத்தில் இருக்கிறதுனால இந்த சரீரம் இந்திரியங்கள்லாம் ஜீவிச்சுட்டு இருக்கோ அந்த ஆத்மாவுக்கு விரோதமாக இதெல்லாம் பிரயாணம் பண்ணுறோம். கண்ணை இதை பார்க்காதே அப்படின்னா அது என்ன இருக்கே பார்க்கறது, ஏ நாக்கே அவனுக்கு இது வேண்டானே, நாக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கே அப்படின்றது, காதை இதை கேட்காதே நல்ல கேட்க சுனமாக தானே இருக்கு அப்படின்றது, இப்படி எல்லாமே இழுத்துட்டு போகிறது ஒவ்வொன்றும் ஒன்று இழுத்துட்டு போகிறது. இதோட போட்டி போட எங்களால் முடியலடா கண்ணா, தியாயத்தே விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயத சங்கா சஞ்சாயத்தே காமக காமா க்ரோதோபிஜாயதே க்ரோதாத்பவதி சம்மோகக சம்மோகா ஸ்மிருதி விப்ரம ஸ்மிருதி பிரம்சா புத்தி நாசோ புத்தி நாசா பிரணஷதி. போதும் ஒன்றுக்கு மேலே ஆசை சொல்றதா போதும். இந்திரன் பார்த்தா ஒரு ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தார், ராமன் இருந்தால் சீதா பிராட்டி ராமனுக்கு சொல்ற ஒரு கதை. ஒரு ரிஷி இருந்தார், அவருக்கு இருந்து அழகா நல்லா தபம் பண்ணுறா, அவர் தபசை கெடுக்கணும்னு சொல்லி இந்திரன் ரம்பா மேனக்கா ஊர்வசி எல்லாம் அனுப்பினான். அவர் எதுக்கும் மேக போக போகணும் அவள் தருது கொடுக்குறார், சாபம் கூட கொடுக்குறார். உடனே இந்திரன் பார்த்தாங்க இப்படியெல்லாம் வந்து நம்ம ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடி வந்துட்டு, இந்த மாதிரி எனக்கு அவசரமாக ஒரு வேலை இருக்குது, எங்ககிட்ட இருக்க இந்த கத்தி அவங்க கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிட்டு போகிறேன், நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க, நான் வந்து கேட்கும்போது நீங்கள் கொடுத்தா போதும், யாருக்கும் தரப்படாதோ உடனே ரிஷி பண்ண சந்தோஷம், அதுக்கு என்னப்பா கொடுப்பா வச்சுக்கிறேன் அப்படின்னா அழகாக அந்த கத்தியை வச்சுட்டேன். வெயில் முன்னெல்லாம் தானம் பண்ணும்போது ஒரு பாடு இன்னொரு உட்காரோ தியானம் பண்ணுவோம், இப்போல்லாம் ஒன்று அந்த கத்தியை தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிறது, அப்படி பக்கத்தில் தான் தியானம் பண்ணுவார், கொஞ்சம் நேரம் பண்ணுறா அப்புறம் கண்டு தானே ஆ கத்தி யாரு உடனே பார்த்தா கீழே வச்சா தானே, அதை விட மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா யார் எடுத்தாலும் தெரியும் ஒன்று கண்ணை முடியல, மடி மேலே வச்சுக்கிறேன் அப்படியே வச்சுட்டு தியானம் பண்ணுறாங்க. அப்பாப்பா ஆ மடியில் கத்தி இருக்கு யார் எடுக்கல, சரி கிருஷ்ணா 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 சமயத்தில் அப்படி ஆ மறந்து போயிடுத்த அவன் கத்தி இருக்கு கிருஷ்ணா 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 அப்படியே போயிட்டு இருக்கு, எங்கே போனாலும் கத்தி எடுத்து போக ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கத்தியை இப்படி இப்படியே கையில் இருந்தது கஷ்டமாக இருந்தது, என்ன ஒரு வார மாதிரி இருந்துச்சு பேர் தள்ளி மாட்டிருந்தார். அப்புறம் இடுப்பில் கட்டிருந்தார், இடுப்பில் நல்லா இருக்கு ராஜாக்கள்லாம் அப்படி சொல்லுவார். ஒரு நாள் அப்படி கத்தி எடுத்தார், அப்படி கத்தி சண்டைலாம் போட்டு பார்த்தேன், கத்தி நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஆரம்பித்தார். அப்புறம் பார்த்தார் சும்மா அப்படி இப்படி காற்றுல சுற்றினா பிரயோஜனம் பண்ணாங்க, ரெண்டு கொடியை வெட்டினார், ரெண்டு மரத்தை வெட்டினார், ஆச்சு பாவம் ஆரம்பிச்சுட்டு ஓடாத மரம் செடி கொடியை வெட்டினா பிரயோஜனம் இல்லை, ரெண்டு மிருகங்களை துரத்தி வெட்டுவோம் ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தவத்திறக்கு வெளியில் வந்துட்டார். இப்படி தான் இந்திரியங்கள்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது வேண்டியதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அமைதியாகும், ஆனால் இன்னும் இன்னும் கேட்கும் தானாகவே அந்த ரிஷியுடைய தவம் கெட்டு போயிடுது. இந்திரன் பார்த்தா இது ரொம்ப சுலபமாக இருக்குது, ரம்பா மேனகா ஊரில் சென்னப்பி யாரெல்லாம் கெடுக்க முடியாத அப்பெல்லாம் இந்த மாதிரி கத்தியை கொடுக்க முடியும். யது மகாராஜா தன்னுடைய பிள்ளைகிட்ட இருந்து யவ்வனத்தை வாங்கிவிட்டான், ஆனால் காமத்தை திருப்தியாக அனுபவிச்சு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு, அது திருப்தி அடையலை. அப்போ தான் கண்டுபிடிச்சான் இந்த மகாராஜா, எப்படின்னா அக்னியை அணைக்கிறதுக்கு நெய்யை விட 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 நீ கொழுந்து விட்டு நெய் விடாமல் இருந்தாலே தானாகவே அக்னி அணைஞ்சு, இந்த மாதிரி இந்திரியங்களை இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், இவ்வளோ கிடச்சா போதும்னு சொன்ன மாதிரி இன்னி வரைக்கும் அது நம்ம இருந்ததே கிடையாது. என்ன கேட்குறேன், ஒரு வேளை 100 சாதம் வெறும் நார்த்தங்காய் ஊருக்காரன் தான் போதும் அப்படின்னு, ஒரு 3 நாள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுவேல ஜுரம் வந்து 3 நாளைக்கு பத்தியமே சாப்பிட மாட்டேங்க. ஆனால் சொல்லுங்கள் ஒன்றும் எதிர்பார்ப்பே கிடையாது, கஞ்சியோ கூழோ ஒரு நார்த்தங்காய் ஊரோ பழைய சாதம் போதும், பத்தியமாக சாப்பிட மாட்டோம் சொல்லும், 2 நாள் சாப்பிடும், அப்புறமா உப்பு இல்லையே, நார்த்தங்காய் கொஞ்சம் பழசாக எடுத்து கொஞ்சம் புது நார்த்தங்காய் வந்தால் நல்லா இருக்கும், நார்த்தங்காயிலே கேட்டகரி வச்சுக்கணும், ரொம்ப பழசி பிசு பிசு பிசுன்னு இருக்குது, இந்த பாதி வந்த நார்த்தங்காய் வந்தால் நல்லா இருக்கும், நிறைய கேட்போம், சாதம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கொஞ்சம் நொச நொசன்னு இருக்குது, உதிர் உதிர்ந்தால் நல்லா இருக்கும், கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுட்டோம்னா ஊறிடும் நன்னா இருக்கும், ஒவ்வொன்றா ஆரம்பிப்போம். இந்திரியங்களை திருப்திப்படுத்தி அப்பட போதும் அப்படின்னு ஜெயிச்சவா இன்னி வரைக்கும் யாரும் இல்லை, நன்னா ஞாபகம் இது இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சு அதுலேருந்து விடுபட்டவர்கள் கோடி பேர் உண்டு. இன்னி வரைக்கும் நாக்கு திருப்தி ஆச்சுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லட்டோம் வாழ்க்கையில் சத்தியமாக கிடையாது. அத்தனையோ தாத்தா பாட்டிகள்லாம் நான் பார்த்துருக்கேன்,
சுத்தமாக பண்ணலே இருக்காரு. கிருஷ்ணன் இந்த சீடை எல்லாம் குழந்தைகள் சாப்பிட்டுருக்கோம். சீடையா சாப்பிட்ற நம்மளால நிறைய சாப்பிடுவேன். சாப்பிட்றியா தாத்தா? பல்லு இல்லை, ஒன்று வேணா பண்ணு, மிக்சியில் போட்டு அடித்து தயிரில் கலந்து கொடுத்து பேரட்ஸ் மாதிரியா சாப்பிடுவேன். பேரட்ஸ் மாதிரி சாப்பிடுவார் வழியா கூட இந்த சீடையை விட மாட்டேன். இந்த டயபெட்டிஸ் காரெல்லாம் பரவாயில்ல, டாக்டர் சொல்லியிருக்கார் அக்கேஷனலாக ஸ்வீட் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கார். அப்படின்னு நம்ம மாத்திரம் 31 நாள் 365 நாள் அக்கேஷன் தான். ஒன்று சுவாதம் வந்துடும், இல்லாட்டி வைகுண்ட ஏகாசி வந்துடும், இல்லாட்டி பொங்கல் வந்துடும், இல்லாட்டி நியூ இயர் வந்துடும், ஏதாவது ஒன்று வந்துடும். 365 நாள் ஸ்வீடை சாப்பிட்றோம். நிறைய இன்சுலின் ஊசி எக்ஸ்ட்ரா உண்டா தேவை. இது திருப்தி அடைகிற கூட்டம் இல்லை. இதை திருப்திப்படுத்த யாராலையும் முடியாது. இது போதும், இனிமேல் எனக்கு அனுபவிக்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா ரொம்ப துர்லபம், ரொம்ப 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 துர்லபம். கோடி கோடி கோடியில் ஒருத்தர் எல்லாத்தையும் விட்ட பீஷ்ம பிதாமகர் இருக்கு. தட்சிணாயணமாக இருந்தானு, உத்தராயணமாக இருந்தானு, கிருஷ்ணான்னு சொன்னால் மோட்சத்துக்கு போகணும்னு போக துணித்தா, உத்தராயணம் வந்தால் தேவலை, உத்தராயணத்தில் போனால் அர்ச்சனாதி மார்க்கம் வழியாக வைகுந்தம் போகலான்னு உத்தராயணத்துக்காக அந்த மனுஷன் காத்துட்டு இருந்தாருமா. எனக்கு அதில் ரொம்ப வருத்தம் தான் பீஷ்மர் மேலே. கீழே விழுந்தவனே அப்பாரா முடிஞ்சதுதான் கிளம்ப வேண்டியதுதானே. இது யுத்தம் முடிவு என்னாகிறது, பாண்டவா ஜெயிக்கிறாள், இவருக்கு ஏன் போச்சு? அது கண்ணனோட பாடு. ஆனால் அவர் உசுரோட இருந்ததில் ஒரு நல்லது நடந்தது. விஷ்ணு சகஸ்ரநாமம்னு ஒரு தர்மம் நமக்கு கிடச்சது. ஆனால் என்ன பிரயோஜனம்? அவர் இருந்ததாரு அம்பு படுக்கிற படுத்து என்னதுக்கு அனாவசியம்? ஒருத்தரும் பக்கத்தில் நிற்கிறச்சி அப்படி போக வேண்டியதுதான், போகலையா? இது என்ன அர்த்தம் எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப வருத்தம். பீஷ்ம பிதாமகரே உத்தராயணம்னு காத்துட்டு இருந்தாருன்னா ஒவ்வொரு உத்தராயணத்தை போனால் நல்ல கதி அடைஞ்சிருவா, உத்தராயணத்தை போனோன்னா நல்ல கதி அடைஞ்சிருவானா? ஒன்றும் கிடையாது. பக்தி பண்ணி அந்த தியானம் வைராக்கியம் நாமஜபம் ஞானம் இருக்கிறவா உத்தராயணத்தில் போனால் நல்ல கதி. மற்றெல்லாம் திரும்ப புனரபிச்சரணம் புனரபிமரணம். அதனால ஆண்டா சொல்ற எங்களுக்கு இந்த காமம் தாண்டா படுத்துறது கண்ணா, பக்தி பண்ணணும்னு ஆசையா இருக்கு, பக்தி விசேஷம்னு தெரியறது, பக்தி அற்புதம்னு தெரியுது, பக்தி தான் அங்கே உருப்பட வைக்கிறது. ஆனால் மனசு காலத்தில் விடுபட மாட்டேங்கிறது ராக்கன். நான் எத்தனைதான் வைபவம் கேளு, எத்தனைதான் அழக கேளு, அது ஒரு பக்கம் ஓடத்தான் செய்யணும். நித்தியம் பூஜை பண்ணுறேன்னு சொல்லுவா பலவே. எங்கே பூஜை? வாய் மந்திரத்தை சொல்கிறது, கை பூ எடுத்து போடுறது, மனசு எங்கேயோ அலையும். சம் துக்காராம் ஒருத்தரை பார்க்கணும் ஆசைப்பட்டார். சின்ச்சுவாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல தேஷ்பாண்டு, இந்த இடத்த ஒரு பக்தர், கணபதி உபாசகர். உடனே விட்டலன்னு சொல்லிட்டா நேராக போகிறார் துக்காராம். துக்காராம் போகும்பொழுது அவர் பூஜை பண்ணிட்டு இருந்தார் சிந்தமான் தேவன் ஒருத்தர். சின்ச்சுவாடின்னு ஒரு இடம், சிந்தமான் தேவன் அவரோட பெயர். பூஜை எல்லாம் முடிச்சு சிந்தமான் தேவ் வெளியில் வந்தார். துக்காரம் அழகாக நமஸ்காரம் பண்ணார். உடனேயே சிந்தமான் தேவ் கிடக்கப்போ வந்தீர் அப்படின்னார். உடனே துக்காராம் சொன்ன, துக்காராம் சொன்னார், வேலைக்காரன் ஒழுங்காக வரல, தோட்டத்துக்கு ஒழுங்காக தண்ணி ஊற்றலை, வெத்தலை கொடியெல்லாம் வாடி போயிருக்கு, நீ வேலைக்காரன் வந்தால் நன்னா தீட்டணும்னு எப்போ நினச்சிட்டு இருந்தாலும் அப்போ நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு தூக்கி வாடி போட்டு மொத்தவாடெல்லாம் அவர் பூஜை பண்ணால் நினச்சிட்டு இருந்தார். கைப்பூ எடுத்து போடுறது, வாய் ஸ்லோகம் சொல்கிறது, மனசு அதனால எங்க மனசை கண்ட்ரோல் பண்ணவோ எங்க மனசை காப்பாத்துக்கோ எனக்கு தெரியலடா கண்ணா. இஸ்வாமித்திர தோத்து போகலையா? ஒரு ரிஷியுடைய கதையை சொல்லுவோம். அவர் பாடுக்கு தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். ஆச்சரியமா ஒரு நாள் அப்படி அழகா சப்தம் எல்லாம் கேட்டு, அது சலங்கை சப்தம் எல்லாம் கேட்டுதான். என்னடா அது நல்லா சலங்கை சப்தம் கேட்கறது அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தாரா, ஒரு அழகான ஸ்திரீ மனசு அப்படியே லயப்பட்டுருக்கான். அடுத்தால் பார்த்தான் இப்போ காதில் சலங்க சப்தம் கேட்கறதுனாலே தான் அவகிட்ட மயங்குறோம். இந்த காது அடைச்சிக்கோன்னு சொல்லிட்டு பஞ்சலாம் வச்சு அடைச்சி உட்காந்துட்டேன். ஆனால் அந்த நேரம் வந்தோட தானாக மனசு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். மல்லிகைப்பூ வாசனை வருது, அவள் தான் அப்படின்னு பார்த்தா. மூக்க கொண்டு ஏதாச்சும் அடைக்கிறது. உடனே பார்த்தாராம் ஒரு தலாணி ஒரு எடுத்து கழுத்து மேலே போட்டு கட்டிட்டு அப்படியே உட்காந்து தியானம் பண்ணிட்டா. ஆனாலும் அந்த நேரம் வந்தவுடனே வாசனை வரலையே, இன்னும் சப்தம் கேட்கலையே, வரலையோ உண்டாலாம் வரலையா, இவ்வளோ வந்துட்டு போயிட்டு அப்பா வரா அப்படி தரங்கோட்டா வராட. மாதிரி பெரிய பெரிய வரலாம் தோற்று போயிட்டு இருக்கான் காமத்திலையும் தேவையில்லாத விஷயங்கள்.
சைதன்ய மகாபிரபு காசி போறார், ரொம்ப இளவயசு சன்னியாசி, எல்லாரும் ஒரு கொண்டாடுற. அதே காசியில ரொம்ப ஃபேமஸா ஒரு சன்னியாசி இருக்கார். அவருக்கு சைதன்ய மகாபிரபு எல்லாரும் கொண்டாடுறது பிடிக்க, பொறாமையில கண்ணா பின்னான்னு சத்தம் போடுறார். என்ன பெரிய சன்னியாசி, என்ன மாதிரி இவ்வளவு தூரம் அனுஷ்டானம் இருக்கா, இவ்வளவு சிஷ்யர்கள் இருக்காளா, என்ன இளவயசு பையன் அவசரத்தை சன்னியாசம் வாங்கிட்டா, அதுக்காக எல்லாரும் கிட்ட மயங்கிட்டு இருக்கான்னு பொறாமையில கத்துற. இதெல்லாம் கூட காமம். தன்னுடைய சிஷியால அடுத்தவாள கொண்டாடுறாளேன்னு ஒரு விருப்பம், தன் பேர் குறையிறது, தன் பேர் தனக்குன்னு ஒரு புகழ் இருக்கு இல்லையா, அது மேல ஒரு காமம். தன்னை யாரும் ஒண்ணும் சொல்லிடக்கூடாது, அது நம்ம யாரும் ஒண்ணும் சொல்லாத மாதிரி நம்ம நடந்துக்கணும், அது தப்பு கிடையாது. ஆனா நம்ம தவறு பண்ணிருக்கோம் யாராவது சொன்னா, அது ஒத்துக்காம நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம், சரி வராது. தவறுகள் பண்ண அவன் உலகத்துல யாரும் கிடையாது, குற்றமே இல்லாதவர் எவரும் இல்லை, தாயார் சொல்லிட்டார். அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு எல்லைக்கு மேல முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அது பிரச்சனை தான். பகவான் பக்தியை தவிர எல்லா விஷயத்துக்கும் ஒரு எல்லைக்கோடு, அதை தாண்டினோம்னா கஷ்டம். அது சொந்தமா இருக்கட்டும், பந்தமா இருக்கட்டும், வெறுப்பா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை. அதை தாண்டிட்டு தான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் விஷம் தான். ஆண்டா சொல்றா, இந்த காமங்களை ஜெயிக்க எங்களால் ஆகல, போராடி பார்த்துட்டோம். வைகுண்ட ஏகாதசி முடிச்சா நன்னா இருக்கும், பெரியவா சொல்லியிருக்கேன். ஆனால் அன்னைக்குதான் நன்னா தூக்கணும், அன்னைக்குதான் 9 மணிக்கே தூக்கணும். அதனால 11:30 வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கவா, அவரும் அன்னைக்கு 9 மணி என்னமோ தெரியும், கண்ணு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. சாதாரணமாக ஏதாவது வேலையிலையோ கோபத்திலையோ இல்லாட்டி பிரச்சனையிலையோ பயத்திலையோ அழுகிலையோ சாப்பாடை மறந்துடும். ஆனால் இன்னைக்கா அவன் உபவாசம் அப்படின்னா முன்னாடி நாள்லேருந்தே பசிக்கும், ராத்திரியே தான் பசிக்க ஆரம்பிச்சு. நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படின்னா முன்னாடி நாளே பசிக்கும், அதை சாப்பிடக்கூடாது இல்லையா. நம்ம இப்படி நிறைய காமங்கள் உட்கார்ந்து இருக்கு மனசுல, கோடி கோடி. ஒவ்வொரு காமத்திலையும் பலவிதமான கிளைகள் உண்டு. பீஷ்மருக்கே காமம் இருந்தது, என் அஸ்தினாபுரம்னு ஒரு காமம், என் பாண்டவர்கள்னு ஒரு காமம், அவசியமே கிடையாது. கண்ணன் பாத்திரமானு விட்டுருக்க வேண்டியது, அவருக்கும் ஒரு காமம் உண்டு, பீஷ்மருக்கும் அவ்வளவுதான். அதனால சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டா சொல்ற, இந்த காமங்கள்லேருந்து விடுதலை அடைவதற்கான வழி இது. எல்லாரும் சொல்ற மனசை கட்டுப்படுத்த, மனசை கட்டுப்பட மாட்டேங்கிறத, மனசை கட்டுப்படுத்த நமக்கு தெரிஞ்சிருந்தா நமக்கு பக்தியா வேண்டாம, நமக்கு அவசியமே இல்லை. நம்ம மனசுடைய ஸ்திதி என்னன்னு நமக்கு தெரியல இல்லையா. அதான் ஆண்டா சொல்ற, மற்றை நம் காமங்கள் மாற்றேரோரம்பா, ஒன்ன தவிர வேற எதனிடத்திலையும் எங்களுக்கு ஒரு பற்று வேண்டாம், பற்று வேண்டாம். ரொம்ப ஆசை. ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் ரொம்ப அழகாக மாற்றி விடுறார்,
ஒருத்தி வந்துட்டா ஆச்சரியமா ஒரு வயசான ஸ்திரீ எல்லாரும் பக்தி பண்றா எல்லாரும் நாமஜபம் பண்றா எனக்கு அதெல்லாம் வரமாட்டேங்கிறது என்ன பண்ணடம் அப்படின்னு உடனே கேட்டா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சார் எனக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப என் பேரனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சரி உன் பேரனுக்கு இனிமேல் பண்றதெல்லாம் கண்ணனுக்கு பண்றதா நினைச்சுட்டே பண்ணு அப்படின்ட்டு அதையே பிடிச்சிட்டு அவள் பண்ண 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 அவளுக்கு பிரத்யட்சமாவே கண்ணன் காட்சி கொடுத்துட்டு அவள் கண்ணன் அனுபவிச்சுட்டாள் அதான் ஆண்டவர் சொல்றான் மற்றை நம் காமங்கள் மாற்று எந்தெந்த விஷயங்கள்லாம் எங்க காமம் இருக்கோ அதெல்லாம் மாற்றி உன்னிடத்துல கொண்டு வந்து விட்டுடு இப்ப காமத்துல அப்படியே திருப்பிடுங்க காமம் கண்ணனுக்கு காம் அப்படின்ற பெரிய வாழலாம் எதுலேயே நம்ம மனசு எடுக்க முடியலையோ அதெல்லாம் கொண்டு வந்து கண்ணனை வச்சிருக்கோம் உனக்கு ஆகாரம் ரொம்ப பிடிச்சிருக்கா அவங்க சோறு பருகும் நீ தின்னும் வெற்றில எல்லாம் கண்ணன் அப்படி எதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிரீத்தியோடு இருக்கோ அந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து கண்ணனை வச்சுக்கோங்க இப்போ தானாகவே அது மேலே பற்றுதல் விட்டு போயிடும் பக்தி விருத்தி ஆகும் பக்தி தானாகவே அவளை காப்பாற்றினான் மற்றை நம் காமங்கள் மாற்றேரோரம் நிறைய பேர் பார்க்கல தன் ஜாதி மேல ஒரு பற்றுதல் உண்டு தன்னுடைய ஜாதிக்காரன் தப்பு பண்ணா கூட இல்லை அப்படின்றாங்க என் ஜாதிக்காரன் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னா இன்னும் ஊர்ல கடலாம் நான் பார்த்துருக்கேன் என்னோட இடத்தை சேர்ந்தவன் அப்படி விட்டு கொடுக்க முடியாது தப்பே பண்ணால் நான் விட்டு கொடுக்க முடியாது தான் முன்னாடி அப்படின்னு அந்த மாதிரி ஆண்டாச்சு நிறைய காமங்கள் உட்கார்ந்துருக்கடா கண்ணா எல்லாத்தையும் மாத்திடும் ஒரு குருவும் ஒரு சிஷ்யனும் போயிட்டு இருந்தார்கள் ஒரு குரு சொல்ற குழந்தை ஸ்திரீகள் பக்கத்தில் போகப்படாதா பேசப்படாதா தொடப்படாதா அவகிட்ட ஜாகிரதையா இருக்கும் ஜாகிரதை சொல்லிட்டே வந்தா ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த குருவும் சிஷ்யனும் ஒரு ஆத்தங்கிற வழியா நடந்து இருந்தது திடீர்னு பார்த்தா அந்த நதியில குளிச்சுட்டு இருந்த ஒருத்தியே ஒரு சுழல் இழுத்துட்டு போயிடுச்சு அவள் காப்பாத்துமோ 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 கத்தினா உடனே குரு அழகா ஆத்துல குதிச்சார் நதியில நீஞ்சு அந்த குழந்தைய அந்த ஸ்திரீயை காப்பாத்தினார் கரை கொண்டு வந்து சேர்த்து அவளுக்கு முதலுதவி எல்லாம் பண்ணி அவளை காப்பாத்திட்டார் அவள் ரொம்ப சந்தோஷம் சுவாமி அவரும் ஜாகிரதையாக குளிமான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு சிஷ்யனுக்கு கோபமான கோபம் ஊருக்கு தான் உபதேசம் இவருக்கு ஒன்றும் கிடையாது அந்நியாயமாக இருக்குது ரொம்ப தூரம் பொறுமையாக அந்த கடைசியில் அந்த ஊர் இல்லை கிடைக்கும்போது கேட்டான் சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா கேளுப்பா பெண்களை தொடப்படாது பேசப்படாது அப்படின்னு நீங்களும் அவளை தொட்டு தூக்கி வந்துட்டாள் இந்த பாவத்தை எங்கே கொண்டு கழுவுறது அப்படின்னு உடனே குரு சிரிச்சா ஓ அந்த பெண்ணை இன்னும் நீ மனசில் தூக்கி வச்சுட்டு இருக்கியா அப்படின்ட்டு நான் உடம்ப தொட்டு தூக்கினா காப்பாற்ற வேண்டிய தர்மம் ஒரு ஜந்து அவள் ஒரு ஜீவன் அதனால் காப்பாத்தின் அவளை அங்கேயே விட்டுட்டேனே நீ என்ன மனசு வச்சுட்டு இருக்கியா இதுதான் நான் சொல்கிறேன் மனசை ஏற்றிக்காதே அப்படின்னு குருஜி அப்போ சொன்ன மனசை ஏற்றிக்கப்படாது மனசை ஏற்றிக்கப்படாது சத்தியம் இந்த காமங்கள் மாறணும் ஆண்டால் பகவான் தான் பிரார்த்தனைறான் இது என் வீடு இது என் குழந்தை இது என்னுடையவர்கள் என் பந்துக்கள் ஆசை வாய் சென்ற சிந்தையராகி அன்னை அத்தன் புத்திரர் பூமி வாசவார் குரலார் என்று மாலும் எல்லை கண் வாய் திறவாதே மயங்கி என்னோடது 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 எல்லாத்துலையும் ஒரு காமம் உட்கார்ந்து இருக்கு எல்லாத்தையும் மாத்திராங்கண்ணா தாவக்காக நான் உன்னை சேர்ந்தவள் நான் உன்னுடைய தாசன் இந்த பாவம் இருக்கிறா போது ஆண்டாசன் எங்க காமங்களை மாத்தி குடிச்சு தன் சிறுகாலேவன் துண்ணை சேவித்து உன் பொற்றாமரியடியே போற்றும் பொருள்களா வெற்றம் நெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்தடி குற்றேவள் எங்களை கொள்ளாமற் போகாது இச்சை பறிகொள்வான் அன்று நான் கோவிந்தா இச்சைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் தன்னோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நமாச் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் மற்றை நம் காமங்கள் மாற்று எல்லா காமங்களையும் எடுத்து ஹே கண்ணா உன்னிடத்திலே கொண்டு போய் நீ இறங்கி வச்சிடாதே கண்ணா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பிரார்த்தனை பகவானும் அனுகிரகம் பண்ணிட்டான் மார்கழி மாசம் கடைசி நாள் வந்துடுத்து நிஜமாவே ரங்கராஜன் ஆச்சரியமாக எதோ விஷயங்கள்ல காமத்திருந்தவர்கள்லாம் ரங்கனே கதின்னு வந்தவர்கள் உண்டு பிள்ளை உரங்காவல்லி தாசர் ரொம்ப ஆச்சரியமான உதாரணம் பெண்டாட்டி கண்ணர்களை மயங்கி அதிலேயே காம வயப்பட்டுக்கிறார் அப்புறம் ரங்கனே கதி இருந்துட்டார் நிறைய உதாகரணங்கள் சொல்லணும் ரங்கன் அப்படியே மனசை மாற்றி நல்வழிப்படுத்துகிறார் எத்தனையோ பேரை திருவரங்க தமுதனார் உருப்படாமல் இருந்தார் ரங்கன் கூறத்தாழ்வான் மூலமாக அவரை திருத்தி பணிகொண்டார்
அழகாக திருப்தி பண்ணிக்கொள்ள அந்த மாதிரி பல மகாத்மாக்களை திருப்தி பண்ணி கொண்டிருக்கேன். உங்கள் ஆண்டாளுக்கு பரம சந்தோஷம், இந்த பிரயோஜனம் அவளுக்கு திருப்தி ஆகலை ஆண்டாளுக்கு. ஆனால் அவள் கூட வந்த ஒரு 5 லட்சம் கோபிகைகள் தானே, பின்னாடி வரக்கூடிய ஜனங்களுக்கும் இது கிடைக்கணுமே அப்படின்னு தீர்க்க ஆலோசனை பண்ணால் அதுக்கு முத்தாய்ப்பா கடைசி பாசுரம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து இழையா சென்றிரஞ்சு அங்கப்பறை கொண்டவாற்றை அணி புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டரிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இரு ரெண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலா எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். இந்த ஒரு பாசுரத்துக்கு வந்தாலே 29 பாசுரத்தோட பிரயோஜனம் கிடைச்சு. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்க கடலை நம்ம உடனே வங்காள விரிகுடா கடல் நினைச்சுக்கப்படாது. வங்கக் கடல் அப்படின்னா திருப்பாக்கடல், திருப்பாக்கடலை கடைஞ்ச பகவானிய வங்காள விரிகுடா கடலுமே கிடைக்கும். அதை கலந்து என்ன பார்ப்போம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை, அங்கம் அப்படின்னா கப்பல்கள்லாம், திருப்பாக்கடல கப்பல்லாம் பகவான் விட்டுருக்கான், தேவர்கள்லாம் வந்துட்டு போயிட்டு இருப்பார். ஆனால் திருப்பாக்கடல் மத்தியத்தில் தான் பிரபுப்படுத்துட்டு இருக்கார். அதனால் கரையிலேருந்து பெருமாள் செய்கிறது கப்பலில் வரணும். அந்த திருப்பாக்கடல பிரபு கடையினால வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை மந்திரமலையை மத்தா கொண்டு வாசுகியை கயிறா கொண்டு தேவர்களையும் அசுரர்களையும் ஒவ்வொரு பக்கத்தில் நிற்க வச்சு தானே ரெண்டு பக்கமும் சக்தியாக நின்று கடைஞ்சான். தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கணும் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்துட்டு பெண்ணமுத இவன் சாப்பிட்டான். யார் பெண்ணமுதுனா ஸ்ரீதேவி மகாலட்சுமி தாயார். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை, மாதவன் கேசவன், மாதவன் லக்ஷ்மிபதினு அர்த்தம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை காயத்தி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் காந்த அக்ஷரம் பிரம்மதேவனை குறிக்கும். ஈசன்னு சொன்னால் சிவபெருமானை குறிக்கும். இவா ரெண்டு பேரும் இவனுடைய அங்கத்திலேருந்து உண்டானதுனால பகவானுக்கு கேசவன் திருநாம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்று இறைஞ்சி, அழகா சந்திரன் போல ஒளிபடைத்த முகம் கொண்ட கோபிகைகள்லாம் போய் சென்று இறைஞ்சி கிருஷ்ணாதாடா 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 அப்படி கெஞ்சி கேட்டு, வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிறைஞ்சி அங்கு அப்பறை கொண்டவாற்றை, அவர்கள்லாம் அழகா பகவான் பறை வாங்கின்ற அந்த வரலாற்று, அங்கப்பறை கொண்டவாற்றை அணி புதுவை பைங்கவல தந்தெரியல் பட்டர் பிரான். இந்த கோதைக்கு முன்னாடி ஒரு இன்ச்சு அணி புதுவை, அழகான புதுவையில், புதுவைனா ஸ்ரீவில்லிபுத்தூர், அணி புதுவை பைங்கவல தந்தெரியல் அழகா குளிர்ந்த தாமரை மணி மாலைகளை போட்டு இருக்கிற பட்டர் பிரானுடைய கோதை. இது கோதைன்றதால தானா வரல, பூமி பிராட்டின்றதுனால வரல, கண்ணனுடைய பக்தைன்றதுனால வரல, பட்டர் பீரானுடைய சிஷ்யை, அதனாலே இந்த பாசுரம் வந்தது. வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையா சென்றிரஞ்சு அங்கப்பறை கொண்டவாற்றை அணி புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர் பீரான் கோதை சொன்ன, கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே மாத்தாம சொல்லணும், ஒரு இடத்துல மாத்தப்படாது. அழகாக 30 பாசனம். என்ன 30 பாசனம்? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாரால் நீராக போது நீர் போது மினோ நேரிழையில் சீர்மல் கும்மாய் பாடி செல்வச் சிறுவீர்கள் கூழ்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் தாரோர் புகழ படிந்தேரோ நம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடல் வையத்து இன்ற பரமன் அடிப்பாள் நெய்யுண்ணோ பாலுண்ணோ நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்ட நாம் முடியோம் செய்யாகனச் செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உய்யுமாறன் உகந்தேரோரம் பாவாய்
ஊழி முதல்வன் உருவம்போ நீ கருத்த பாழியம் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழிவோ நின் வளம் புரிவோ நின்றதிருந்து தாழாதே சார்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாள் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேரோ ரம்பாவாள் மாயனை மன்னவர மதுரை மைந்தனை தூய பெருநீரவனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்து தாமோதரனை சிலம்பினான் கோவிலில் வெள்ளை விடுசங்கின் பேரவம் கேட்டிலையோ வெள்ளாய் எழுந்திராள் வெய்முளை நஞ்சுண்டு வெள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தளவில் தீலமந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்தறி என்ற பேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேரோ ரம்பாவாய் கீச்சு கீச்சு என்று எங்கும் மானை சாத்தன் கலந்து பேசினவே சரவம் கேட்டினையோ பே பெண்ணே பாசம் பிறப்பும் கலகலப்பகை வேட்டு வாசம் உள்ளாட்சியமத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் தேசமுடையாய் திறவேரோ ரம்பாவாய் கீழ்வானம் வெள்ளன்றி இருமை செய்தீடு நெய்வான் பரந்தனகான் வெண்குள்ள வெள்ளகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாலாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதிதேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவென்று ஆராய்ந்து அருளேரோ ரம்பாவாய் தூமணி மாடத்து சுற்றம் வளக்கெறிய தூபம் கமழ துயிரனை மேல் கண்வளம் ஆவான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாவீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் பூமையோ அன்றி செல்லோ அனந்தலோ பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனின் சென்று ராமம் பலவும் நவின்றேயோ ரம்பாவாய் நூற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நாற்றத்துவாய் முடி நாராயணன் நம்மால் போற்றம் பறைதரும் புண்ணியனால் பண்டொருநாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் தோற்று உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்றான தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேரோ ரம்பாவாய் கரவை கணங்கள் பரகரந்து சென்றா திருளழிய சென்று திருச்செய்யும் குற்றமன்றில்லாத கோவலர் தம்பொற்கொடியே புற்றரவு அல்புல் பிணமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்தனின் முற்றம் புகந்து முயல்வண்ணன் பேர்பாட சிற்றாதே தேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கோரங்கும் பொருளேரோ நம்பாவாய் கணைத்திலம் கற்றுமை கன்று கிறங்கி இணைத்து முறை வழியே நின்று பால் சோரமைத்தெல்லாம் சேராக்கும் நச்சல் மந்தங்காய் பனித்தலை வீழினா சற்கடை பற்றி சிறத்தினால் கண்ணிலங்கை கோவாணை செற்றம் மனத்துக்கினியானை பாடலும் நீவாய் திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்திருந்தத்தாரும் அறிந்தேரோ ரம்பாவாய் கீழ்ந்தானை புல்லா அறக்கனை நில்லி கலைந்தானை கீர்த்தினை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கா வெள்ளி எழுந்தும் யாழும் குரங்கிற்று உள்ளம் சிலம்பினகான் கோதரி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நின்னாராய் கள்ளம் தவிர்ந்து கலந்தேரோ ரம்பாவாய் தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பவாய் கூப்பினகான் செங்கல் கொடி கூரை வெண்பல் தவத்தவ தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போகின்றார் எங்கள் முன்னும் எழுப்புவான் தாய்வேஷம் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குட சக்கரம் என்றும் தனக்கை என் தங்கைய கண்ணானை பாடேலோ ரம்பாவாய் எல்லா இடங்களையே இன்னம் உறங்குதையோ சின்னங்களையே நங்க நீர் போதறுகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயினும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக வல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடைய எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரம்பாவாய்
நாயகனாயின்றந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடிதோன்றும் தோரணவாயில் காப்பானே மகளவம் தாழ்கிறவாள் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நன்னரே வாய் நேர்ந்தான் தூயோ மாய் வந்தோன் இரடப்பாடுவான் வாயால் உன்னம் உன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலைக்கதவம் நீக்கேரோரம்பாவாய் எம்பெருமான் இந்த கோபாலாய் எழுந்திராய் கும்பனாக்கெல்லாம் கொழுந்தே குலமிழக்கே எம்பெருமாடி யசோதா அறிவுராய் கருத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் வா பலதேவா உண்டியும் நீயும் உறங்கேனோரம்பாவாய் நந்த கோபாலன் மறுநாளேன பின்னாய் கந்தம் கமழும் கொள்ளி கடைகிறவாய் கந்தெங்கும் கோழி அடைத்தனகான் மாதவி பந்தல் பல்லா குயினங்கள் கூவினகான் பந்தாதிகளை உண்மைத்து நண்பேற்பாட செந்தாமரை கையால் சீரா உழைவழிப்ப வந்துகிறவாய் மகிழ்ந்தேரோ ரெம்பாவாய் குத்த வளக்கெரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தன் பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர்ப்புள்ள பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார் பாவாய்கிறவாய் உன்மணி எத்தனை போதும் திரளவட்டாய்தான் எத்தனை ஏதும் பிரிவாற்றையில்லாயா தத்துவம் என்று தகவேரம் பாவாய் முப்பத்து மூவராமருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயரடாய் கப்பமுடையாய் திரளுடையாய் சிற்றார் கிரப்பம் கொடுக்கும் விமலா துயரடாய் செப்பன் அமின்முளை செவ்வாய் சிறுமருங்குள்ள பின்னை நன்றாய் திருவே துயரடாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மணாளனை இப்போவே எம்மை நீராட்டேலோ ரம்பாவாய் எதிர்பொங்கி நீரழிப்ப மாற்றாரே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் கூற்றமுடையாய் பெரியாய் உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே துயரடாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேரோ ரெம்பாவாய் மாநாளத்து அரசன் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளி கட்டிற்குழே சங்கம் இருப்பா போலே வந்து தலைப்பெய்தோம் கிங்கினி வாழ் செய்த தாமரை பூ போலே சிங்கம் சிறு சிறுதே எம்மே விடியாவோ திங்களும் ஆதித்தனும் விழுந்தார்வோ அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேற்சாபம் விழுந்தேரோ ரம்பாய் அஞ்சல் மண்ணி கடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்றதே விழுத்து வேறு மயில் கொங்கையப்பாரும் வேந்துதறி ஊரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதனமா போலே பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து அமர்ந்த காரியம் ஆராய்ந்து அருளையோ ரம்பாவாய் அங்கு உலகம் மலர்ந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தமிழ் போற்றி புறச்சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குளிராயிருந்தாய் கடல் போற்றி எடுத்தாய் குணம் போற்றி வென்று வகை எடுக்கும் நெங்கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமேயத்தை பரிகொள்வான் இன்றையாம் வந்தோம் இறங்கேரோ ரெம்பாவாய் மானாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மானாய் ஒழித்து வளர கருக்கிறானாகிதான் தீங்கி நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணின் நெடுமாளே உன்னை அடுத்தித்து வந்தோம் பறை கருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேரோ ரம்பாவாய் அண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுமன கேட்டிய ஞானத்தை எல்லாம் நடுங்க வருவன பாலன் அவன்னத்து உன் காஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாருடையனவே சால பெரும்பரே பல்லாண்டு ஜெய்ப்பாரே போல வழக்கே கொடியே விதானமே ஆளில்லையாய் அருளேரோ ரம்பாவாய் கோவிந்தா உந்தன்னை பாடி படை கொண்டையாம் பரிசம்மானும் நாடு புகழும் பரிசினால் என்றாக சூடகமே தோல்வளையே தோடே செனிப்பூவே பாடகமே என்றனைய பல்கரணம் யாமணிவோ மாலை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடை தெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேரோ ரம்பாவாய் அறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாதாய் குலத்து உந்தன்னை பிறகு பிறந்தாய் புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத வெள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனரும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பறையேரோ ரம்பாவாய் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருளாய் பெற்றம் நீ துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றே விளங்களை உள்ளாமற் போகாது
இற்றை வரகொள்வான் அன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் பிறவிக்கும் உந்தன்னோர் உற்றோமே ஆகும் உமக்கே நாமா செய்வோம் பற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் என்பாவார் அங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையா சென்றிரஞ்சு அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுதவை பைங்கமல தந்தரியல் பட்டதிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈடிரண்டு மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செங்கத் திருமாலா எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் அன்பாவாய் முப்பதும் தப்பாம சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்கு நித்தியமே சொல்லிட்டே வரும்பொழுது இங்கும் திருவருள் மாண்டால்தான் சொல்கிறான் இவ்வளோ பாசனம் எதுக்கு சொன்னோம் அப்படின்னா அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர் பீரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமையும் முடியல உபன்யாசம் சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசு உரைப்பா அப்படியே சொல்லிட்டு நம்மளா புதுசாக ரெண்டு வார்த்தையை கூட்டிட்டு ரெண்டு வார்த்தையை குறைச்சிண்டு அப்படிலாம் இல்லாமல் இங்கு பரிசுரைப்பார் அப்படி சொல்லிட்டு இருக்கவாளுக்கு ஈர் இரண்டு மால் வரை தோல் அழகான நான்கு திருத்தோள்களுடைய பெருமாள் சங்கம் சக்கர கதா பத்மம்னு ஆச்சரியமா வச்சிருந்திருக்க பெருமாள் ஈர் இரண்டு மால் வரை தோல்னா திருமலை மாதிரி இருக்கான் தோள்கள் பெருமாளுக்கு அப்படி திருமலை காம்பீரியமாக இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஈர் இரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து அழகான சுந்தாமரை கண்களுடைய திருமுகமுடைய பெருமாள் ஈர் இரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலா ஸ்ரீஹப்பதியான பகவான் எங்கும் திருவருள் அவ எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ரணமில் இருந்தாலும் அவளுக்கு திருவருள் உண்டு அவ எந்த தேசத்துல இருந்தாலும் அவ எந்த வயசுக்காராளா இருந்தா அவ என்ன சாதிக்காராளா இருந்தா அவ எந்த லிங்கத்தை லிங்கத்தனை ஆணும் பெண்ணும் எந்த சேர்ந்தவராக இருக்கும் இவ்வளோ எந்த யுகத்தை வேணாம் அக்கத்தயுகமோ திரேத்தாயுகமோ துவாபரயுகமோ கலியுகம் எந்த பாஷை வேணால் பேசுகிறவாளாக இருக்கட்டும் எந்த ரூபம் வேணால் இருக்கிறவாளாக இருக்கட்டும் வாழ்க்கை எல்லாத்துக்குமே ரெண்டு எல்லைகள் உண்டு ரொம்ப நல்லது ரொம்ப மோசமானது லாபம் நஷ்டம் இரவு பகல் வடதுருவம் தென் துருவம் பயம் தைரியம் எதிர்மறையாக நிகழ்வு இது எதில் இருந்தாலும் எங்கும் திருமருள் பெற்று ஆண்டால் சொல்லி திருப்பாவை விடாமல் சொல்லிட்டு இருந்தீங்க எங்கும் பஸ்ஸில் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி அவ இந்த லோகத்திலேருந்து உசுரை விட்டுட்டு கிளம்புறவாளாக தான் சரி எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரும் பாவாய் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு அன்றைக்கே சொன்னேன் தான் ஈன்ற கண்ணுக்குட்டிக்கு பால் சுரக்கும் மாடு போல அந்த உண்மையான கண்ணுக்குட்டி இல்லைன்னா கூட தோல் கன்றுக்கு பால் சுரக்கும் தாய் மாடு போல திருப்பாவைன்னு ஒரு தோலை போட்டுன்னு வகை உட்காந்து ரொம்பலாம் வைக்கோ ஒன்றும் இல்லை ஆனால் திருப்பாவை அப்படின்னு இந்த கண்ணுக்குட்டி வேஷம் போட்டு உள்ள போய் உட்காந்துட்டு வச்சுக்கோங்களேன் தெய்வம் அப்படி பால கலந்து சர்வ உபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தன பார்த்தோ வத்சகசதிர் போக்தா துக்தம் கீதாமிரதம் மகத் அழகா கண்ணுக்குட்டி இருந்தால் தாய் மாடு பால் கறக்கும் இல்லையா கண்ணன் அர்ஜுனனை கண்ணுக்குட்டியாக வச்சுட்டு உபநிஷதங்கள் எல்லாம் மாடுகளாக வச்சுட்டு கீதைன்ற பால கலந்தான் அந்த மாதிரி திருப்பாவை அப்படின்ற ஒரு தோல் போர்வையை போத்துண்டு நம்ம எல்லாம் வைக்கோல் கண்ணன்ற கருணாசாகரன்ற அந்த கோமாதா பக்கத்தில் போய் நின்னோம்னா அப்படியே வழியுமா காரணம் அது அனுபவிச்சு அப்படியே இருக்கலாம் இங்கும் திருவருள் பெற்று இன்புருவரும் பாவாய் இந்த திருப்பாவை பாடிதானே ஆண்டாள் ரங்கநாதன் அனுபவிச்சான் இந்த திருப்பாவை பாடி பகவான் ஆக நன்னா பாட இன்னும் நிறைய பாசுரம் பாடணும்னு விரகத்தில் துடிக்க விட்டுட்டான் இது பிரேமையில் சொன்ன பாசுரம் விரகத்தில் சொன்னதுதான் ராட்சியா திருமொழி நாச்சியாய திருமொழிக்கு தான் பகவான் அவளுக்கு சொப்பனத்தை காட்சி கொடுக்கிறான் வாரணம் ஆயிரம் சூழபலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றானது பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும்
தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினான். இந்த கோவில்கள்ல சொல்ல அழகா இருக்கும், வாரணமயிரம் சுழவலம் செய்து நாராயணம் வீணடக்கின்றான். ரொம்ப அழகா இருக்கும் சொல்றது. அப்படியே அந்த ராகமா அப்படி பாடுவான் தாயார் கல்யாணம். அதெல்லாம் பாடி பாடி ரங்கன் ஆண்டாளத்தை மயங்கிதானே அவளுக்கு சொப்பனத்தில் கல்யாண காட்சி கொடுத்துட்டான். இந்த திருப்பாவை ரங்கனுக்கு உரியதுன்றதுனால ரங்கன் தானாகவே வந்து அவளை கைபிடிச்சான். தானாகவே வல்லபதேவனுக்கு காட்சி கொடுத்து ஸ்ரீவல்லபுத்தூர்லேயே ஸ்ரீரங்கம் வரைக்கும் பந்தல் போடு அலங்காரம் பண்ணு உத்தரவு கொடுத்துட்டான். தன்னுடைய கைங்கரிய பரவர்களுக்கெல்லாம் ஸ்ரீரங்கத்திலேருந்து சகல சீரும் எடுத்துண்டு தன்னுடைய பல்லாண்டு சேர்ப்பார் கோல விளக்கு கொடி விதானம் சங்கம் பேரிகை பல்லக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டாள் அழிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இன்னொருனா பெரியாழ்வாருக்கு காத்தால உங்கள் பொண்ணை ஸ்ரீரங்கத்தை அழிச்சுட்டு வாங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டான். திருப்பாவை பண்ணதில் ஆண்டாளுக்கு எங்கும் திருவள் கிடைச்சிருக்கு. இன்னைக்கும் திருப்பாவை யார் பாடுறாளோ அவளுக்கு ஆண்டாளுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த அளவுக்கு கிடைச்சிட்டாரு. யார் சில பேர் கொஞ்சம் கிடைச்சாலே போதுன்றோம். ஆண்டாள் மாதிரி கண்ணனையே கல்யாணம் பண்ணிட்டு கண்ணனோடையே இரண்டரை கலந்துடும் சம்சயமே வேண்டாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுவினோ நீரழியில் சீர்மல்கும்மாய் பாடி செல்வச் சிறுநீராள் கூர்வேல் கொடுங்கள் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் காமேனிச்சங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேரோ ரெம்பாவாய். முடிவெல்லாம் ஆரம்பம் அடுத்த மார்கழிக்காக இந்த திருப்பாவை பிரிவியா தொடங்கி வைக்கிறோம். இந்த தையில முடிச்சு தொடங்கி வைக்கிறோம். ஆச்சரியம் திருப்பாவை பகவானுடைய சங்கல்பம் ஒரு எட்டு நாள் கௌசம்ன்றது பகவானுடைய சங்கல்பம். நாலு நாளில் முடிக்க வேண்டிய திருப்பாவை ஏன் எட்டு நாள் ஆச்சு கண்ணனுக்கு தான் தெரியும். ரங்கநாதனை அஸ்திவாரமாக கொண்ட திருப்பாவை முழுசாக அறிய சொல்ல வேண்டியிருக்கின்றோம். ஓரளவுக்கு ஒரு கோடிட்டு காட்டணும். ஈ ரெண்டு மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலா ரங்கன் தான். ஆறு யாரு செல்வர்னால ரங்கன் தானே. முன்பெருமாள் அழகிய பெருமாள் எல்லாம் ஒரு தானே. பின்பழகிய பெருமாள் எல்லாம் ரங்கம் தானே. ரங்கா 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 திருப்பாவை முப்பதும் சொல்லியாச்சுன்னா ரங்கன் பரவ திருப்தி ஆயிடுவான். ரங்கன் திருப்தி ஆயாச்சுன்னா மோட்சம் முதற்கொண்டு எல்லாம் சித்திச்சு. வேற என்ன வேணும்? ஆனா முப்பது திருப்பாவையும் விடாம டெய்லி சொல்லுங்க. ரங்க ஸ்மரணத்தோட சொல்லுங்க. ரங்கா 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 சர்வத்ர ரங்கநாத நாம சங்கீர்த்தனம் ரங்கநாத. நித்யா ரங்கநாதன் நினைச்சுட்டே திருப்பாவை சொல்லி பாருங்க. இப்போ திருப்பாவைக்காகவே ரங்கநாதன் உங்களை அப்பப்போ கூட்டு கூட்டு காட்சி கொடுத்துருவார். ஸ்ரீரங்கத்துக்கு அழிச்சல் போயிடுவார். திருப்பாவை நீங்கள் சொல்லிட்டே வந்து ரங்கத்தியானம் பண்ணிட்டே வர வாயின் ஆற்பாடு மனத்தினா சிந்திக்க எல்லா உற்சவங்களும் ஸ்ரீரங்கத்தை பார்த்துடலாம். அப்படியே சொல்லிட்டு வர்றவர் ரங்கராஜனுக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியமும் கொடுத்துருவார். பெருமா பரீட்சை பண்ணி பாருங்க. இன்னைக்கு 30 பாசனம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுபோல தினமும் ரங்கராஜன் நினைச்சுட்டு 30 பாசனம் சொல்லிட்டே வாங்குவேன். ஸ்ரீரங்கத்து எப்படி எப்படியே பகவான் அழிச்சுட்டு போவோம். எப்படி அழிச்சுட்டு போவான்னு தெரியாது. அத்தனை விசேஷம் திருப்பாவை. அதானே சொல்றோம் ஆச்சரியம் ரங்கர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் சூடி கொடுத்தால பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு பாடி கொடுத்தால பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு அன்னவையில் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் என்று செய்யார். பாடி கொடுத்தால பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு ரங்கராஜன் ஆசைப்பட்டான் தை திருப்பாவை அனுபவிச்சு நிறைய அத்தியானம் பண்ணிட்டு போகலாம். வேதாந்த அர்த்தம் சுவாபதேச அர்த்தம் ரகசிய அர்த்தம் நிறைய உண்டு.
சுலபமா ரங்கன கண்ணன அனுபவிச்சுட்டு ஆண்டாள் ஒரு குழந்தையா சொன்னோம்னா ஒரு குழந்தையா அனுபவிச்சுட்டு பெரிய வேதாந்தம் தத்துவ விசாரத்துக்கு தான் போகவே விளையாடுத்தனமா கிருஷ்ணலீலையை சொல்லிட்டு கிருஷ்ணலீலையை அனுபவிச்சுண்டு சாதாரண வார்த்தைகளா அர்த்தம் பண்ணிட்டுதான் நம்ம கேட்டுருப்பார். அதுக்கே பிரயோஜனம் பெரிய வேதாந்தம் தத்துவார்த்தம் இது அஷ்டாட்சர மந்திரம் இது சரம ஸ்லோகார்த்தம் இது துவயத்துடைய வியாக்கியானம் இப்படிலாம் போகவே இல்லை. வார்த்தைக்கு வார்த்தை பிரதிபத அர்த்தம் சாதாரண இந்தந்த வாக்கியம் என்ன மேலெழுந்த வாரியான அர்த்தம் தான் அனுபவிச்சோம். அங்கங்கே சில சில இடங்களில் ஒரு வேதாந்தம் தத்துவம் இதை அனுபவிச்சோம். முக்கியமாக ரங்கன் நாயகன் திருப்பாவையின் நாயகன் ரங்கன் திருப்பாவை நாயகி ஆண்டா அம்மா அப்பாவை காட்டி கொடுத்துட்டார். அம்மாவுடைய தர்மம் என்னன்னா தகப்பனை காட்டி கொடுக்கணும். ஆண்டாள் தாயாரா இருந்துட்டு ரங்கன் தான் நாயகன் காட்டி கொடுத்துட்டார். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சிடணும்னு சொல்லி கொடுக்குறான். அவனுக்கு சிதே மனசு சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாது சாமியே சிதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் சமாமசம் ததகத்தம்ரியமானம் து காஷபாஷான சன்னிவம் அஹம் ஸ்மராமி மத்பத்னம் நயாமி பரமாம் கதியும் அப்படின்னு உடம்பு நன்னா இருக்கும்பொழுது மனசு நன்னா இருக்கும்பொழுது நாடி நண்பர் நன்னா இருக்கும்பொழுது நம்ம பகவத் தியானம் பண்ணி வச்சுக்கோம்னா நம்மாலே முடியாத சமயத்தில் பெருமாள் நம்மளை தியானம் பண்ணி நம்ம கடுகிரகம் பண்ணும். இதுதான் திருப்பாவையுடைய விசேஷம். நாராயணனை நமக்கே பறை திருவான் நம்ம பண்ண வேண்டியது பார்க்கடல் வையத்தின் சபரமனடி பாடி ஓங்கி உள வளர்ந்த உத்தமன் பெயர் பாடி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க உள்ளதான். இதை பண்ணிட்டே வந்தா தானாவே பிரபுவுடைய அனுகிரகம் கிடைக்கும். நமக்கு நம்ம நாமஜபம் பண்றோமே நம்ம வளர்ந்துருக்கோமா நம்ம நாமஜபம் பண்ணலாமா நமக்கு அடு அதெல்லாம் யோசனையே பண்ணாங்க. இப்போ அடுத்து இருந்து நாமஜபத்தை பண்ணிட்டு வாங்க நிறைய கிருஷ்ணா 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 சொல்லிட்டு வாங்க அந்த கடுக்கதை உண்டா நாமஜபம் பண்ணி வைராக்கியம் வரைய அதெல்லாம் நீ கவலைப்படாது. நீங்க பாடு நாமஜபம் பண்ணுங்க நாமஜபம் அது தானா ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொருத்த குடுக்கும். ராத்திரி தூங்குறேன் நன்னா தூங்கியாச்சு காதல் உடம்பு கலகலகலன்னு இருக்கு. நீ தூங்குறது ஒரு கிழமை ஒழுங்கா பண்ணியாச்சுன்னா காதல் உடம்பு கலகலன்னு இருக்கு இல்லையே. நான் ஒழுங்கா தூங்கணுமே ஒழுங்கா தூங்கணுமே டென்ஷன்ல தூங்காம இருந்தாலும் காதல் ஒரு வேலையும் பண்ண முடியாது. ஆனால் நீங்க பண்ண நாமசம் பண்ணிட்டு இருக்கும் அதெல்லாம் பகவானுக்கு இஷ்டம். அந்த பகவானுடைய இஷ்டத்தை தான் ஆண்டாள் திருப்பாவில சொல்லியிருக்கா. சுலபமா பக்தி சுலபம் ரொம்ப அலட்டி காதிங்க ரொம்ப பயமுறுத்தி காதிங்க உடம்பு ரொம்ப கஷ்டப்படுத்தி காதிங்க நாமசமம் பண்ணுங்க உங்க கர்மா என்ன பண்ணுங்க மனசில் குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ்ந்து அதுக்கேற்ற மாதிரி நல்ல கர்மாக்களை பண்ணுங்க. பகவான் இருக்கான் திடமாக நம்புங்க. சத்குருவை பிடிச்சுக்கோங்க பகவன் நாமத்தை ஜெபிங்கோ பகவான் இஷ்டப்படி வாழும் உள்ளதான். இப்படியே வாழ்ந்து வர வர வாழ்க்கை நிச்சயமாகவே நன்னாவே இருக்கும். அதனால் இந்த திருப்பாவை பகவான் கிருப்பையினாலே அனுபவிச்சோம். திரும்ப பகவத் சங்கல்பத்தினால் நிறைய அனுபவிக்கும். ராதி Radhe Krishna Krishna Radhe 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 Radhe Krishna Krishna
स्मरणम् गोपिका जी
ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவார்ப்பணம் जय श्री राधे कृष्णा सत्संग की जय जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय श्री भारत माता की लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ॐ शान्ति 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 जय श्री इन्द्र माता की जय श्री ताम्रभरणि माता की सर्वत्र रामानुज नाम संकीर्तनम् जय श्री कावेरी माता की सर्वत्र रंगनाथ नाम संकीर्तनम् रंगनाथ रंगनाथ